ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச் தொடங்கியாச்சு. இப்போ ஒவ்வொரு வசனத்தின் அடிஸ்தானத்துல ஒவ்வொரு சுதந்திர சபைகளும் தொடங்கி கிடஞ்சு. சிலருக்கு பெரிய கட்டடம் உண்டு, சிலருக்கு சின்ன கட்டடம் உண்டு. சிலருக்கு வலிய பில்டிங் உண்டு, சிலருக்கு சிறிய பில்டிங். சிலருக்கு ஓலப்பற உண்டு, சிலருக்கு கிரானைட் போட்டு ஸ்டோரேஜ் பில்டிங் இருக்குது. சிலருக்கு ஓலப்பற ஆனங்க, மற்றவங்களுக்கு கிரானைட் பாகிய பகுநில மந்திரங்கள். என் அன்புக்குரியவர்களே, பிரியமுள்ளவரே, இந்த திருநெல்வேலியிலிருந்து நாசரேத் என்று ஒரு ஊருக்கு போறதுக்குள்ள 60 கிலோமீட்டர் இருக்கு, 50 கிலோமீட்டர் இருக்கு வச்சுக்கோங்களேன். திருநெல்வேலியில நாசரேத் என்ற ஒரு பட்டணத்துக்கு போகணும், ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் உண்டு. அதுக்குள்ள 10 அடிக்கு ஒரு சர்ச் இருக்கும். அங்கட்டுள்ள யாத்திரையில் 10 அடி அகலத்தில் கோபுரம் மட்டும் 175 அடி 300 அடி உயரத்தில் இருக்கும். அதன் ஓரோ பள்ளி மேடைகளும் 125 300 அடி பக்கத்துல மேலே ஒரு சிலுவையை வைத்திருப்பார்கள். ஏற்றம் உள்ள ஒரு குரிசு வச்சிருக்கிறது. கிறிஸ்துமஸ் ஈஸ்டருக்கு அந்த சீரியல் செட் போடுறதுல காம்படிஷன் நடக்கும். கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் திவசங்கள் அவட சீரியல் செட் இடத்தில் மல்சரமான வகையான பெயிண்ட் அடித்திருப்பார்கள். பல விதத்திலுள்ள வர்ணம் பூசி இருக்கு. காரணம் என்ன? காரணம் என்ன? ஆண்டவர் அங்கே வந்து இறங்க போறாராம். கர்த்தாவ அவட வந்து இறங்கும். அங்கே வந்து பிறக்க போகிறாராம். அவட வந்து ஜெனிக்கும். அங்கே தான் ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறாராம். அவட கர்த்தாவ சஞ்சரிக்கும். நேவர் பிரதர், ஒருக்கலும் இல்ல பிரதர். நேவர் சிஸ்டர், ஒருக்கலும் இல்ல சிஸ்டர். இவைகளை ஆலயம் என்று சொல்வதை நான் விரும்புவதில்லை. இதனை ஆலயம் என்று விளிக்கானும் எனக்கு இஷ்டம் இல்லை. அதற்கு பதில் வேற ஒரு பேர் வைத்து அழைக்கலாம் என்று விரும்புகிறேன். வேணும்ங்களா மற்றொரு பேரிட்டு விளிக்கலாம். என்ன பேர்? எந்த பேரான? அனைவரும் கூடி ஜெபிக்கும் பொது ஸ்தலம். எல்லாரும் கூடி வந்து பிரார்த்திக்கும் பொதுவாய ஸ்தலம். பிரதர் துருபு தேசமாரி இருக்குத நினைக்காதீங்க. பிரதர் துருவதேசமானோ நான் சிந்திக்கிறது. அப்ப ஆலயம்னா எது பிரதர்? அப்ப ஆலயம் என்றால் என்ன? இயேசு சொன்னார். இயேசு பரஞ்சு என்னுடைய வேத புத்தகம் சொல்கிறது. என்ன பைபிள் പറയുന്നു? நீங்களே என் ஆலயம். நீங்களல்லோ என் கைகளை தட்டி கை அடிச்சு என் ஆலயத்தை ஒருவன் கடிச்சா என் ஆலயத்தை ஒருவன் நசிப்பிச்சா அவன் நான் கெடுப்பேன் என்றார். அவனை நான் நசிப்பிப்பேன். இந்த ஆலயம் முக்காலவன் இதயத்துக்குள்ள தான் தேவன் வந்து வாசமா இருக்கிறார். இந்த முக்காலவன் சொல்ல இதயத்திலானே வலிய தெய்வம் வசிக்கிறது. எனவே தமிழ்ல ஒரு இந்து சித்தன் சொன்னான். தமிழ்ல ஒரு ஹைந்தவ சித்தன் പറഞ്ഞു. உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பு சுற்ற ாலே வள்ளல் பிரானுக்கு வாய்த்த மன இது. நம்ம ஹிருதயமான லோகத்தில் ஏற்றவும் மிகச்ச கோவில் அதனகத்து வசிக்கிற தெய்வமான வள்ளல் பிரான் தன்னையே தந்த உயிரையே தந்த தெய்வத்துக்கு வாய்த்த மன வீடு அதுதான். தன்னைத்தான் ஜீவன் நல்கிய தெய்வத்தின் யோஜிச்ச பவனம் இது தானே. கோவில், கோவில். கோவ் என்றால் அரசன், வில் என்றால் வீடு. கோவ் கோ என்றால் ராஜாவு, வில் என்றால் பவனம். ராஜாவுடைய வீடு இதுதான். ராஜாவின் பவனமான. கைகளை தட்டுங்களே, கை அடிச்சு தேவத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, பிரியமுள்ளவர்களே, பழையற்பட்டு காலத்தில் ஆலயம் இப்படித்தான் அமைக்கப்பட்டிருந்தது. பழைய நியம காலத்தில் தேவாலயம் இதுபோலையான பண்ணிருந்தது. பிரகாரம், கர்ப்பகிரக பிரகாரம், மகா பரிசுத்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரம் விசுத்த ஸ்தலம், அதிவிசுத்த ஸ்தலம். சுற்று பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். புறமே உள்ள பிரகாரம் விசுத்த ஸ்தலம், அதிவிசுத்த ஸ்தலம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா இந்து டெம்பிள்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே ரீதியில் தன்னான பாரதத்தில் சகல ஹைந்தவ க்ஷேத்திரங்களும் படுத்திருக்கிறது. பிரகாரம் கர்ப்பகிரகம் மூலஸ்தானம். பிரகாரம் கர்ப்பகிரகம் மூலஸ்தானம். அதே மாதிரி நம்முடைய அமைப்பு, நம்முடைய சாயலும் அப்படித்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சரீரம் ஏகதாசம் இதே ரீதியில் ஆத்மா சரீரம், தேகம் தேகி ஆத்மாவு. இந்த தேகமாகிய சுற்று பிரகாரம், தேகம் என்னுள்ள புறம் பிரகாரம், ஆவியாகிய பரிசுத்த ஸ்தலம், பிராணன் என்னுள்ள விசுத்த ஸ்தலம், ஆத்மாவாகிய மகா பரிசுத்த ஸ்தலம், ஆத்மாவ என்னுள்ள அதிவிசுத்த ஸ்தலம். நீங்கள் இந்து சேத்திரத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியை பார்க்க முடியும். ஐந்தவ சேத்திரத்தில் காணாம போயிருக்கு ஒரு காரியம் காண முடியும். சுவாமி இதோ உள்ள கர்ப்பகிர மூலஸ்தானத்துல உள்ள உட்கார்ந்திருக்கும். அவிட தெய்வ பிரதிஷ்டை இருக்கிறது ஏற்றவும் கர்ப்பகிரகத்தில் மூலஸ்தானத்தில். ஒரு விளக்கு, எலக்ட்ரிக் மின்சார கரண்ட் லைட் போட மாட்டாங்க. அவிட யாரும் வைத்தியத விளக்கு வைக்காரில்ல. அங்கே எண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கு தீபம் எரிந்து கொண்டிருக்கும். அவிட எண்ணெய் ஒழிச்சு கத்துக்கு ஒரு தீபம், பின்னாடி ஒரு கண்ணாடி வைத்து எண்ணெய் ஊற்றி தூண்டிய திரி விடுகிறான் ஆசாரியன். மங்கி கத்தும்போழக்கு ஆவசியத்தின் எண்ணெய் ஒழிச்சு திரி நேரையாக்குந்த புரோகிதன். நம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது தீபம் மங்கி எரிகிறதா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம், திரியை தூண்டி விடுவோம். நாமே கண்ணாடி நோக்கும்போ தீபம் மங்கி எரியுதெங்கில் அல்பம் எண்ணெய் ஒழிக்கணும், திரி உயர்த்தி வைக்கணும். அதே மாதிரிதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேதான் உடன்படிக்கப்பட்டு இருந்தது. அதே போல பழைய நியம காலத்து அதிவிசுத்த ஸ்தலத்தான உடன்படிக்கை உடன்படிக்கை பெட்டி
நியம பெட்டகம் உண்டாயிருந்தது என் அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவரே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்முடைய ஆத்மீய ஜீவிதத்தில் கூட ஆத்மாவிலே வந்துதான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் ஆத்மாவிலான தேவன் வசிக்கின்றது இந்த ஆத்மாதான் கோவில் இந்த ஆத்மாவான கோவில் இந்த ஆத்மாதான் நாம் மீட்கப்பட வேண்டும் இந்த ஆத்மாவிலான நாம் வீண்டெடுப்பு பிராபிக்கின்றது மீட்கப்பட்ட ஆத்மாவிலே வந்து ஆண்டவர் உட்கார்கிறார் இந்த வீண்டெடுக்கப்பட்ட ஆத்மாவில் தேவன் வந்து வசிக்கின்றது எனவே தான் அவருக்கு ஆத்ம நேசர் லவர் ஆஃப் சோல் என்று பெயர் அதുകൊണ്ടാണ് அவനെ ஆத்ம பிரியன் லவர் ஆஃப் சோல் என்று വിളിക്കുന്നത് நம்மை ஆண்டு கொண்டதினாலே அவருக்கு ஆண்டவன் என்று பெயர் வந்தது நம்மை அவன் பரிக்கின்றது கொண்டான ஆண்டவன் என்று அவனை விளிக்கின்றது இந்த ஆத்மா சுத்தம் இல்லாமல் அவர் இருக்க முடியாது இந்த ஆத்மாவு சுத்தி இல்லாதத எடுத்து அவரை வசிக்க முடியாது எனவே தான் இந்த ஆத்மா எப்படி வாழுகிறதோ அப்படியே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் அதുകൊണ്ടാണ് இந்த ஆத்மாவு எப்பிரகாரம் ஜீவிக்கின்றது அதுபோல தான் சுபமாயிருக்கிறான் என்று சொன்னது ஹalleluya நீ வாழ வேண்டும் நீ சுபமாயிருக்கணும் எப்படி வாழ வேண்டும் எங்கன சுபமாயிருக்கணும் உன் வேலை மாதிரியா உன் ஜோலிய ஸ்தலம் மாதிரியா சுஸ்ரூஷ போலயா Dress making மாதிரியா இல்ல வஸ்திரதாரண போலயா கார் பங்களா சம்பத்தோடயா இந்த கார் பங்களா சம்பத்து நோக்கியானா ஒருக்கிலும் இல்ல பிரதர் Never sister ஒருக்கிலும் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் நீ ஆத்மாவு சுபமாயிருக்கனால சகலத்தில சுபமாயிருக்கணும் நீ ஆத்மா வாழ்றது எப்படியோ அப்படியே உன் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நீ ஆத்மா எப்பிரகாரம் சுபமானோ அதுபோல தேவன் நின அனுக்கிரகிக்கும் இந்த ஆலயம் ஆண்டவருடையது இந்த ஆலயம் தெய்வத்தின்தே இந்த ஆண்டவருடைய ஆலயத்தை ஒருவன் கெடுச்சா இந்த தெய்வத்தின் ஆலயத்தை ஒருவன் நசிப்பிச்சா கர்த்தர் அவரை கெடுப்பார் கர்த்தர் அவனை நசிப்பிக்கும் சில சபைகள வாசல் வர சிகரெட் பிடிச்சிட்டு வருவான் சில சபைகள ஆட்கள் வாதல்கள் வர சிகரெட் வெளிச்சிட்டு வரும் இது வாசல்ல வந்ததும் போதகரையோ பாஸ்டரையோ பார்த்தா தரப்பட்ட பிரைஸ் தி லார்ட் அல்லது ஸ்தோத்திரம்யா அப்படிமா வாதல்க வெச்சு பாஸ்டரையோ அச்சனையோ காணும்போது கலஞ்சிட்டு ஸ்தோத்திரம் பாஸ்டர் வந்து ஆலயத்துக்குள்ளே தவறு பண்ண மாட்டார்கள் ஆலயத்தின் அகத்து தட்டி செய்யல ஆலயம் மீன்ஸ் நாலு செங்கல் வைத்து சிமெண்ட் வைத்து பேக் பண்ண ஒரு பெட்டிக்குள்ளே யாரும் தவறு செய்வதில்லை இந்த நாலு செங்கல்ல வெச்சு சிமெண்ட் பூசி இருக்கிற இந்த பெட்டி காத்து யாரும் தட்டி செய்யல நான் உங்களுக்கு சொல்றேன் நான் ஜோதிக்கட்டே ஒரு மனிதன் பப்ளிக்ல பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்ல ஒரு மனுஷன்ட பொதுவாய ஸ்தலத்துள்ள அவന്‍റെ சபாவம் பிரதானமல்ல அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பிரதானமல்ல அவன் பொதுஸ்தலத்து சீகரிக்கும் காரியங்கள் என்னது பிரதானமல்ல அவன் தனிமையாக இருக்கும் பொழுது அந்தரங்க வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை வைத்து தான் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கணிக்கப்பட வேண்டும் அவன் ஒற்றக்கு இருக்கும் போது ரகசிய ஜீவிதத்தில் எങ്ങനെ ஜீவிக்கும் என்ற அடிஸ்தானமாக்கி வேணும் ஒருவன் ஆத்மீய ஜீவிதம் அகலிடுவான் அந்த வாழ்க்கையை வைத்து தான் ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு உறவு இருக்கிறது ஆ ஜீவிதம் வழியாக நமக்கு கர்த்தாவோடு பந்தம் உள்ளது என் அன்பு சகோதர சகோதரிகளே பிரிய சகோதர சகோதரி நாம் ஜெபிக்கிறோம் நாம் பிரார்த்திக்கிறோம் உபவாசிக்கிறோம் உபவாசிக்கும் தேவ சமூகத்தில் நிற்கிறோம் தேவ சன்னதி நிற்கிறோம் பாட்டு பாடுகிறோம் பாட்டு பாடுறோம் காணிக்கை கொடுக்கிறோம் காணிக்கை கொடுக்கிறோம் தசாம்சம் கொடுக்கிறோம் தசாம்சம் கொடுக்கிறோம் எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் நல்லது தானே ஆடை அணிகளை கூட விசுவாசிகளுக்கு 100% மாதிரியாக அணிந்து கொள்கிறோம் வஸ்திரதாரண ரீதியில் போல விசுவாசிகளுக்கு 100% மாதிரியாக காணிக்கை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய இருதயம் நம்மை குற்றமற்றதா நீ நிச்சயித்திருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி என்றால் நம்முடைய வியக்திபரமான ஜீவிதத்தில் நம்முடைய இருதயம் நம்மை குற்றமில்லை என்று விதிக்கின்றதா என்றது சோத்தியம் எனவே தான் வேதம் சொல்கிறது அதுகொண்டு வேதம் சொல்கிறது ஒருவன் தன்னை தான் ஆராய்ந்து நிதானித்தே ஆனால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் ஒருவன் தன்னை தன்னே சோதிக்கணும்ங்கில் அவன் நியாயம் விதிக்கப்படுகையில் இஸ்ரவேலின் தேவன் சொன்ன வார்த்தை இஸ்ரவேல் தேவன் பர்ண வாக்கு நீ வாழ வேண்டும் நீ சுபமாயிருக்கணும் என்ன எப்படி வாழ வேண்டும் எங்கன சுபமாயிருக்கணும் உன் ஆத்மா வாழ்கிறது போலவே நீ வாழ்ந்திருக்க வேண்டும் நீ ஆத்மாவு சுபமாயிருக்கிறது போல சுபமாயிருக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ரட்சிய பிராபிச்சிருக்கிறோம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அபிஷேகம் பிராபிச்சிருக்கிறோம் நம்முடைய வாழ்வே ஒவ்வொரு நேரம் தற்பரிசோதனை செய்கிறோமா என்பது இன்றைய என் அன்புக்குரியவர்களே நாம் சரீர உணர்ச்சிகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நாம் சாரீரிகமாய விகாரங்களுக்கு அதிக பிராதானியம் கொடுக்கிறோம் ஆண்டவர் பேசும் பொழுது ஆத்மாவிலே குளிந்து விட்டு எரிய வேண்டும் கர்த்தாவ் சம்சாரிக்கும்போது ஆத்மாவு தீபிடிச்சு கத்தணும் அது அர்த்த புஷ்டியா இருக்கணும் அது அர்த்தபூர்ணமா இருக்கணும் எம்மாவூர் சீஷர்கள் சொல்கிறார்கள் எம்மாவூர்ல சிஷ்யன்மார் அவர் கர்த்தர் அவனே கர்த்தாவாகும் ஏன் எందుకొண்டு அவர் பேசும் பொழுது நம்முடைய ஆத்மாவுல குளிந்து விட்டு எரியவில்லையா அவன் நம்மோடு சம்சாரிச்சப்ப நம்முடைய ஆத்மாவு கத்தி கொண்டிருந்தலையோ என்ன சிஸ்டர் பிரசங்கம் எங்கட சபையிலே சிஸ்டர் என்னாயிரு உங்க சபையில பிரசங்கம் எங்க ஆழமான சத்தியம் பிரதர் எங்க ஆழமான தூதா இருந்து பிரதர் அத என்ன பிரசங்கம் அது ஏது பிரசங்கம் வெரி டீப் மெசேஜ் பயங்கர ஆழமா இருந்து அது எந்துவா அது என்ன வெரி டீப் பயங்கர ஆழம் ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு ஆழத்தின் மீது இருள் உண்டாயிருந்தது என் அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவரே என்ன பிரசங்கம்னு தெரியாது எந்த பிரசங்கமும் நார்மல் இல்ல ட்ரம் அடிச்ச உடனே அபிஷேகம் வந்துரும் ட்ரம் அடிச்ச உடனே அபிஷேகம் பாட்டு பாடன உடனே அபிஷேகம் வந்துரும் பாட்டு பாடும்போது அபிஷேகம் வரும் பாஸ்டர் டேபிள் ஒரு தட்டு தட்டுனா அபிஷேகம் சக்கு நிக்கும் பாஸ்டர் மேசையில ஒரு தட்டு தட்டி அபிஷேகம் அவட ஸ்டாப் ஒரு 800 சபைகளுடைய போதகர் என் அருகில் உட்கார்ந்திருந்தார் ஒரு 800 சபையில் அதிகம் உள்ள ஒரு சென்ட்ரல் பாஸ்டர் ஒரு பெரிய கூட்டத்துல நாங்க எல்லாம் பேசுறோம் ஒரு വലിയ ஒரு மீட்டிங் நாங்க எல்லாம் பிரசங்கிக்கையாம் அப்ப ஜனங்கள் எல்லாம் அபிஷேகத்தை நிரம்பி அழகா ஆராதிச்சிட்டு இருந்தாங்க ஜனங்கள் எல்லாம் அபிஷேகத்தை நிறைஞ்சு மனோகரமாய் ஆராதி இவர் என்னட்டு முறுமுறுத்துக்கிட்டே இருந்தார் இதே என்னோட எங்க புறுபுறுத்துட்டு இருந்தார் தம்பி இந்த பாஸ்டர் சரியில்லை தம்பி ஓனே இந்த பாஸ்டர் சரியில்லை இந்த ஜனங்களும் சரியில்லை ஜனங்களும் சரியில்லை ஏன் ஐயா அப்படி சொல்றீங்க என்ன அங்கன பரையின்றது ஏன் சபையில எல்லாம் அப்படி அபிஷேகத்தில் நிறைவாங்க என்ன சபையில ஜன அபிஷேகத்தில் நிறையும் நான் ஒரு விரலை அப்படி தட்டுவேன் நான் விரலை வெச்சிங்க தட்டு அப்படியே நின்றுவாங்க பா ஆ க்ஷணம் நிக்கும் எனக்கு ஆச்சரியமா போச்சு எனக்கு அற்புதமாயி போய் ஐயா உங்க காலை காட்டுங்க அப்படினே நான் பர்ஞ்சே சார் உங்க காலை வந்து காணிக்குவோம் எந்திரானாரு எந்திரானு கேச்சு உங்க காலை தொட்டு கும்பிடுங்க ஐயா உங்க காலை வந்து வணங்க ஏன்னாரு எந்திரானு
இல்ல பரிசுத்தாவியே ஒரு சுண்டு விரல்ல நீத்தி போடுறீங்களே நீங்க பரிசுத்தாத்மாவை ஒரு விரல்ல வச்சு நிறுத்தன ஆளல்லே நீங்க எப்படிப்பட்டவரா இருக்கலாம் நீங்களும் எத்தனை பயங்கரனான நிறைய பேர் அப்படிதாங்க अनेகர் இங்க இருக்கு அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவரே அபிஷேகம் என்பது ஆத்மா கம்பீரிப்பு என்பது உணர்ச்சி வசப்பட்ட அல்ல அபிஷேகமும் நம்முடைய ஆத்மாவு கத்துனது ஒரு வைகாரிக பிரகடனம் அல்ல நாம் நிதானிச்சு உள்ளே ஆண்டவர் தங்கி இருக்கிறான் ருசித்த பின்பு அவருடைய வார்த்தையை கேட்டு நிரம்புவ அனுபவம் நாம் திருச்சறிஞ்ச தேவன் உள்ளில் வசிக்கும்ன்ற ஆ ருசி அறிஞ்ச சேஷம் நிறையனது நம்முடைய ஆத்மா அவரோடு வாழ விட்டால் இந்த அபிஷேகம் வரவும் செய்யாது நம்ம பிரதிபலிக்கவும் முடியாது நம்முடைய ஆத்மாவு கர்த்தாவினோடு சேரவில்லைங்கில் அபிஷேகம் வரவே இல்ல நம்ம பிரதிபலி வெளியிலிருந்து வருகிறதல்ல அபிஷேகம் அபிஷேகம் புறத்துல வருது அல்ல உள்ளிலிருந்து வெளிப்படுவது அபிஷேகம் நம்ம அகத்துல இருந்து புறத்து வரண்டா அபிஷேகம் கை அடிச்சு தேவத்தை சொல்லுங்க ஹalleluya சொல்லுங்க ஹalleluya 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 பழைய ஆராதனை எப்படினா நாங்க இந்து வரக்கும் போது கொட்டடிப்பாங்க செண்டடிப்பாங்க மோளடிப்பாங்க கத்தி வச்சிக்கிட்டு பத்தி வந்துக்கிட்டு நாக்குத்துட அப்படி ஆடுவோம் பண்டே ஜங்கள இந்துக்களா இருந்தப்போ இங்க വലിയ பேண்ட் செட் ட்ரம் ஒக்க அடிச்சு கொண்டு கத்தியும் கோலியும் எடுத்து கொண்டு இங்க நாக்கு தள்ளி ஆடுவாயிரம் அப்போ கொஞ்சம் அகோரமான ஆராதனை அது காணும்போது இப்ப பீகரமாய ஒரு இப்ப நான் கிறிஸ்டியனா மாறிட்டேனா இப்ப நான் விசுவாசி கிறிஸ்டியனா இப்ப நாக்கெல்லாம் தள்ளறது இல்லங்க இப்ப நாக்கு தள்ள இல்ல அப்படி கை அசைச்சு ஒரு ஆராதனை இப்ப கை உயர்த்தி உள்ள ஒரு ஆராதனை அப்ப செண்டை அடி அப்படி செண்டை அடிக்கும் இப்ப ட்ரம் அடி இப்ப ட்ரம் அடிக்கும் ரெண்டுக்கும் ரெண்டு வித்தியாசம் ஆயிருச்சு ரெண்டு ஆ வித்தியாசம் ஆராதனை முறையை மாற்றி விட்டோம் ஆராதனை ரீதி மாற்றி ஆளு மாறிருக்குமான கேள்வி ஆளு மாறியோ என்பதான சோதனை கைகளை தட்டி கை அடிச்சு தேவத்தை ஒரு ஹalleluya சொல்லுங்க ஹalleluya 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 ஒரு சாரையே கடை ஒன்றில் ஒரு கிளி ஒன்று இருந்தது ஒரு மத்தியசாலையில் ஒரு தத்தை உண்டாயிருந்தது அது பேசும் கிளி அது சம்சாரிக்கும் தத்தையா சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளை சொல்லும் அது പറഞ്ഞது போல தத்தை திருப்பி പറയും சாரையே கடையில் என்ன പറയും உங்களுக்கு അറിയാമല്ലോ மத்தியசாலையில എന്തൊക്കെ പറയുന്നെന്ന് അറിയാമല്ലോ அவர் എന്തെല്ലാം പറയോ அது திருப்பி പറയും ഈ പറയ വന്ന கூடുന്ന ആൾക്കാരെ പറയുന്നൊക്കെ தத்தையும் പറയും பச்சதெரி പറയും சுருக்கத்தில் பச்சதெரி പറയും அவங்க குடிச்சவன் என்னெல்லாம் சொல்றானோ அத்தனையும் சொல்லும் இந்த மதிவானே பறந்த வாக்கெல்லாம் கேட்டு தத்தையும் பறையும் வர்றவங்களுக்கு வெல்கம் பீச்சே இந்த தத்தை தான் சொல்றது வருந்தவர ஸ்வாகதம் செய்யும் இந்த தத்தையാണ് என்ன சொல்லி வெல்கம் பண்ணோம் எந்த பர்ஞ்சாருக்கு ஸ்வாகதம் செய்யும் எல்லாம் கெட்ட வார்த்தையா பேசும் எல்லாம் சீத்த வாக்காரி வர்றவனுக்கு எல்லாம் கோபம் வந்துருச்சு வருந்தவனுக்கு தேஷம் வந்தும் கிளியோட கழுத்துக்குள்ள போறான் வந்தவருக்கு கிளியோட கழுத்தை நெரிக்க நோக்கி அந்த கடக்காரனையும் அடிக்க போறான் ஆ கடக்காரனை அடி கொள்ளறான் கடக்காரனுக்கு ரொம்ப தர்ம சங்கடம் கடக்காரன் வெளிய சங்கடத்திலாயி உடனே இவன் யோசித்தா இந்த கிளியை கொடுத்துறலாம் இத நான் சிந்திச்சு தத்தை விட்டு கிளை ரோட்ல இப்படி ஒரு பாஸ்டர் போயிட்டு இருந்தாரு ரோடி கூட ஒரு பாஸ்டர் போவே ஒரு போதகர் போயிட்டு இருந்தாரு வைங்களே ஒரு பாஸ்டர் போவானு ஜாரிச்சோ அப்ப அவர் கூப்டா சார் எங்க கடல ஒரு கிளி இருக்கு சார் பேசுங்களி வாங்கிடுறீங்களா இதான் ஜோச்சோ சார் ஒரு கிளி உண்டு சம்சாரிக்கும் தத்தையான வாங்குறோம் ஓ பேசுங்களினா தாங்களே எவ்வளவு காசுனாரு இது சம்சாரிக்கும் தத்தையான எത്ര விலை வேணும் அதிகம் இல்ல சார் 20 ரூபாய் கொடுத்து எடுத்து போங்கனா வெறும் 20 ரூபாய்க்கு தரானு சொன்னா பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் வெல்ல சந்தோஷம் வாங்கிட்டு போயிட்டாரு வாங்கிட்டு போய் சர்ச் வாசல்ல கட்டினாரு சர்ச்சின் முன்பே கட்டி கிளி பேச ஆரம்பிச்சிச்சு கிளி பறந்து தொடங்கி சம்சாரிக்கான் தொடங்கி என்ன பேசிருக்கு தெரியல எந்து பர்ஞ்சிருக்குன்னு அறியல்ல பாஸ்டருக்கு தர்ம சங்கடம் ஆயிருச்சு பாஸ்டர் அதலேக்க வெல்ல சங்கடத்துல ஐயோ தெரியாதலமா கெட்ட வார்த்தை பேசிருக்கலயே கொண்டு வந்துட்டாங்க ஐயோ இப்ப சம்சாரிக்கணும்னு பர்ஞ்சப்ப சீத்த விளிக்கிற கிளியானோ கிட்டியது இந்த கிளியை கொண்டு வந்தாச்சு இந்த தத்தையை கொண்டு வந்து ஐயோன்னு அந்த கிளியை வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு திருச்சி தேக அதன கஷ்டத்துல வீட்டுல கொண்டு போய் போய் அதுக்கு ஸ்பீச் சொல்லி கொடுக்கறாரு நல்ல வண்ண புதிய வாக்குகள் பறஞ்சு கொடுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தெய்வத்தின ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார் யெகோவாவின் இடையனாகும் சொல்லி கொடுத்து கொள்ள கொடுத்து 6 மந்த்ஸ்ல ட்ரெயின் பண்ணி சூப்பரா புதுக்கிளியா ரட்சிக்கப்பட்ட கிளியா மாத்திட்டாரு பறஞ்சு கொடுத்து 6 மாசம் கொண்டு வஜனாக்க படிப்பிச்சு ரட்சிக்கப்படுத்து எடுத்து கிளியே கிளிய மாத்தியாச்சு இப்ப சர்ச் வாசல்ல கட்டறாரு மீண்டும் கொண்டு சபையோட முன்பே கட்டி இப்ப வர்றவங்களை பிரைஸ் தி லார்ட் அப்படியும் வருந்தர் காணப்படுற பிரைஸ் தி லார்ட் என்று பறையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம் கர்த்தாவின் ஸ்தோத்திரம் என்று கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார் சொல்லலாம் யெகோவாவின் இடையனாகும்னு பாஸ்டருக்கு தலகால் புரியாத சந்தோஷம் பாஸ்டருக்கு பயங்கர சந்தோஷம் கிளி ரட்சிக்கப்பட்டுச்சு ஆ நந்த தத்த ரட்சிக்கப்பட்டு சரின்னு எல்லாரும் சர்ச் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு கிளிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தாரு இப்ப ஆராதனை கழிஞ்சிட்டு பாஸ்டர் வந்து கிளியோட சம்சாரிச்சு ஏ கிளியே கிளியே பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் ஒற்றுமை வேற்றுமை பார்க்கிறாய் நின்ற பழைய ஜீவிதும் புதிய தெய்வ ஜீவிதும் தம்மில் எந்தக்கான வித்தியாசம் நல்லது சீத்த எந்தக்கான அந்த இடத்துல இந்த இடத்துல என்ன உணர்ற ஆ ஸ்தலமும் ஈ ஸ்தலமும் தம்மில் எந்த வித்தியாசம் உண்டு பாஸ்டர் அங்கேயும் கூட்டமா வருவாங்க கிளி பறஞ்சு பாஸ்டர் அப்படியும் ஜனம் கூட்டமாயிட்டு வரும் இங்கேயும் கூட்டமா வராங்க இவடையும் ஜனம் கூட்டமாயிட்டு வரும் அங்க ரொம்ப அசிங்கசிங்கமா பாடுவானுங்க அப்படி ஆட்கார சீத்த விழிச்சான பாடுனது இங்க நல்லா பாடுறாங்க இவட நல்ல பாட்டு பாடுனது அங்க வரும்போது டிரஸ் போட்டு வருவான் அப்படி வரும்போது நல்ல வஸ்திரம் தரிச்சு திரும்பி போய் டிரஸ் இல்லாமே போயிடுவான் திருச்சி பலரும் வஸ்திரம் இல்லாதயா போகுது இங்க அப்படி இல்ல நீட்ட கோட் ஷூட் போட்டு டை கட்டி அழகா வராங்க இவட நல்ல மனோகரமாய் வஸ்திரம் தரிச்சு எல்லாரும் வருது பாஸ்டர் பாஸ்டர் ஆனா ஒரு ஒற்றுமை இருக்கு பாஸ்டர் பாஸ்டர் ரெண்டுல நம்மள ஒரு சாமியம் கூட உண்டு பாஸ்டர் என்ன கிளியே என்னதான சாமியதா அங்க வர்றவன் தான் இங்கேயும் வர்றான் அவட வருந்து வருந்து தான் இவடியும் வருந்து
இடம் மாறிருக்க வழிய ஆள் மாறல தலம் மாறியன்னு ஆட்கரு மாற்றம் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே ஆள் மாற்றத்துக்கு பேரு தான் ஆத்ம மாற்றத்துக்கு பேரு தான் நம்முடைய வாழ்க்கையின் டர்னிங் பாயிண்ட் பேர் தான் born again கைகளை தட்டி நம்ம ஜீவிதத்தில் ஆளோட மாற்றம் ஆத்மாவோட மாற்றம் ஆ டர்னிங் பாயிண்ட் ஆன வீண்டும் ஜனனம் மற்ற நான் பரமசிவன் மகன் பேரை மாற்றி கொண்டதனால கிறிஸ்தவன் ஆகி விட முடியாது பரமசிவன் மகனா நான் பேரை மாற்றியதனால கிறிஸ்தியனாகவும் கழியில்ல ராமன் நாயர் மகன் புத்தல சாஜி புத்தலத்து பேரை மாற்றனால கிறிஸ்தவன் ஆகி விட முடியாது ராமன் நாயர் சாஜி புத்தலத்து பேரை மாற்றியதனால விசுவாசியாய் தீரில்ல ஆழமான செய்தி ஆழமான தூது ஆழமான செய்தி ஆழமான பிரசங்கம் அபிஷேகத்தோட பைபிள் எடுத்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அபிஷேகத்தோட சகோதரி பைபிள் கொண்டு வீட்டி போய் இவங்க வீடு ஓடிட்ட வீடு இவரே விடு ஓடட்ட வீடானது கருது பக்கத்துல இருக்கிற மாமரத்தினுடைய கிளை ஒடிந்து ஓட்டு மேல விழுந்துடுச்சு அயல் பக்கத்துல மாவின் ஒரு கொம்பு ஒடிஞ்சு ஓடுண்ட மேல வீடு ஒரு 10 ஓடு உடைஞ்சு போச்சு 10 ஓடு பொட்டி போய் அத பாக்குறாங்க அபிஷேகம் பெற்ற அம்மா இந்த அபிஷேகத்தை அம்மா அது கண்டு அப்ப ஒரு அந்நிய பாஷை வரும் பாருங்க அப்ப ஒரு அபிஷேகம் அவட இறங்கி அவட மேல அந்நிய பாஷை அந்நிய பாஷை இறங்கி இல கிராமர் மிஸ்டேக் இல்லாம பேசுவாங்க கிராமர் மிஸ்டேக் இல்லாத அப்ப ஒரு அந்நிய பாஷை இதுவா அபிஷேகம் இதான அபிஷேகம் இதுவா ரட்சிப்பு இதான ரட்ச இதுவா ஆராதனை இதான ஆராதனை நெவர் பிரதர் ஒருக்கிலும் இல்ல பிரதர் நெவர் சிஸ்டர் ஒருக்கிலும் இல்ல நம்முடைய ஆத்மா வாழட்டும் நம்முடைய ஆத்மா சுகமாய் கைகளை சட்டி கை அடிச்சு தேவனுடைய ஆத்மா வாழ்கிறது போற நம்முடைய ஆத்மாவுக்கு வாழ்ந்து சுகமாய் இருக்க அழைப்பு சுகமாய் இருக்கிறது போல சகலத்திலும் சுகமாய் இருக்கவானானே விளிச்சது என் பிரியமானவனே பிரியமனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறேன் இந்த ஆத்மா சுகமாய் இருக்கிறது போல சகலத்திலும் சுகமாய் இருக்கட்டும் தேவனுக்கு பிரியமானவனுக்கு தான் கர்த்தர் ராயல் கிஃப்ட் ராயல் வெகுமதியை கொடுக்கிறார் தெய்வம் தனக்கு பிரியமுள்ளவர்கான தன் ராஜகீய சம்மானங்கள் நல்குகிறது யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் யாருக்கு எந்த கொடுக்கணும் தெய்வம் நன்னாயிட்ட ஆண்டவருடைய ஊழியம் கூட அவருக்கு பிரியமானவர்களுக்கு தான் கொடுக்க முடியும் தெய்வத்தின் சுசுரூஷ போல அவன் தங்களுக்கு பிரியமுள்ளவர்க்கு மாத்திரமே ஆண்டவரை நேசித்ததினால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் இரட்சகர் பதவி கொடுத்து இங்கே அனுப்பினார் தெய்வத்தை சிநேகிச்சதினால இயேசு கிறிஸ்து இரட்சகன் என்ற ஸ்தானம் நல்கியான பூமியிலே காய்ச்சது என் அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவரே ஒரு நாம் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்வோமானால் நாம் ஒரு கம்பெனியில் ஜோலிக்கு சேர்ந்துவெங்கில் அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் கொடுப்பார்கள் அவட ஆதன் தனச்சல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபோரம் கொடுக்கும் திட்ட படிவம் அவட உள்ள நியமாவளியோட ஒரு ஃபோரம் அதற்கு சம்மதித்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள் அது நீங்கள் அங்கீகரிச்சீங்க மாத்திர அகத்து கிடக்கும் இன்றைக்கு நமக்கு நாமளும் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோம்டா ஆண்டவர்ட்ட இந்த நம்மளும் தெய்வத்தின் கையில் ஒரு அபேஷ கொடுக்கணும் எனக்கு ஊழியம் வேண்டும் எனக்கு சுசூஷ வேணும் ஊழியத்துக்கு வருகிறேன் நான் சுசூஷக்கு வருகிறேன் வரங்கள் வேண்டும் கிருபா வரங்கள் வேண்டும் வேண்டும் கிருபைகள் வேணும் அது வேண்டும் இது வேணும் வேதத்தில் சான்றிதழ் இல்லை 30 வயசு வரை தான் சுசூஷ செய்ததாய் வேத புத்தகத்தில் தெளிவுகள் இல்லை ஆனா என்றைக்கு தேவ சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து யோர்தானில் போய் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறினாரோ என்ன தெய்வஹிதம் அனுசரிச்சு அவர் யோர்தானில் சென்று அனுசரணத்தோடு கூடி ஸ்நானப்பட்டு கரையில் ஏறியோ அன்றைக்கு தான் அவருடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பிதா சைன் பண்ணாரு அன்னான தன் அபேஷில் பிதாவு தன் கை ஒப்பு வச்சது என்ன சைன் பண்ணாரு எங்கே ஒப்பு வச்சது இவர் எனக்கு பிரியமானவன் இவன் என்ற பிரிய புத்திரன் இவர் நேச குமாரன் இவன் என்ற பிரிய புத்திரன் இவனை நான் பிரியமாய் இருக்கிறேன் இவனை நான் பிரசாதிச்சு கைகளை சட்டி கை அடிச்சு தேவ ஹalleluya hallelujah மத்தேயு 3:17 மத்தாயு 3:17 17:5 17:5 மார்க்குவின் சுவிசேஷம் 1 அதிகாரம் 11 வசனம் மார்க்கு சுவிசேஷம் 1:11 லூக்கா 3:22 லூக்கோஸ் 3:22 2 பேதுரு 1:17 2 பேதுரு 1:17 ஏசாயா 42 1 வாசித்து பாருங்கள் ஏசாயா 42 1 வாசிச்சு நோக்குங்க ஏசாயா 42 1 வாசிக்க கேட்போம் ஏசாயா 42 1 இப்போ வாசிச்சு கேட்காம் இதா நான் தாங்குன என்ற தாசன் എന്റെ ഉള്ളം പ്രസാദിക്കുന്ന എന്റെ വൃതൻ ഞാൻ എന്റെ ആത്മാവിനെ അവന്റെ മേൽ വെച്ചിരിക്കുന്നു അവൻ ജാതികളോട് ന്യായം പ്രസ്താവിക്കും இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் இதா நான் தாங்குந்த என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரே என் ஆத்மாவுக்கு பிரியமானவன் இவரே என் உள்ளம் பிரசாதிக்கும் என் விருதன் என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன் நான் என் ஆத்மாவை அவன் மேல் வெச்சிருக்கும் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் அவன் ஜாதிகளோடு நியாயம் பிரசாவிக்கும் இவர் என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் இவன் என் ஆத்மாவில் பிரசாதிக்கும் எனவே பரிசுத்த ஆவியை கொடுக்கிறேன் எழுதல அபிஷேகம்
அறியாமையினாலே சில பேசுவார்கள் சிலர் அறிவில்லாமை கொண்டு பறையாறுண்டு செல்வாக நான் அந்த மீட்டிங் போறேன் பிரதா அல்லது அந்த பேய் விரட்ட போறேன் அதுக்காக ஒரு உபாசம் பண்ணிக்கிட்டு ஆயத்தப்படுத்துறேன் செல்ல பறையாறுன நான் ஒரு மீட்டிங்கு போறது அதன் வேண்டி ஒருங்குனு அல்லங்கள ஒரு பிசாசினை விரட்டாம போறது அதன் வேண்டி உபாசிக்கணும் வார்த்தையிலே அபியாசம் இல்லாத வேண்டி தான் சொல்ல முடியும் வசனத்தில் ஆவசியமாய் அபியாசம் இல்லன்னே இவரை குறித்து பார்க்க வேண்டியது போலீஸ் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் போட்டாலும் போடாட்டி அவன் ரிட்டையர்ட் ஆகிறது வரை இன்ஸ்பெக்டர் தான் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தன் அவன் யூனிஃபார்ம் இட்டாலும் இல்லங்களும் அவன் ரிட்டையர் ஆகிறது வரை அதே ஸ்தானம் தான் என்றைக்கு அபிஷேகம் பெற்றுக்கொண்டீர்களோ என்ன நீங்கள் அபிஷேகம் பிராபிச்சு என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு வாழ ஆரம்பித்தீர்களோ என்ன ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு கூட ஜீவிச்சு தொடங்கியோ இருக்கிறீர்களோ தேவத்தின் விசுவாசராய் இருக்கிறீர்கள் நீங்கள் மரித்து பரலோகம் போகும் வரை நீங்கள் அவருடைய அதிகாரம் பெற்றவர்கள் நீங்கள் மரித்து சொர்க்கத்தில் எத்துனர் அதே அதிகாரம் நின்ற மேல் உண்டு எப்பொழுதும் ஆன் டியூட்டி தான் எப்பொழுதும் ஆன் டியூட்டி எப்பொழுதும் டியூட்டில தானேயா எப்பொழுதும் அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வேண்டாம் அதனோட பிரத்யேக சமயம் இல்ல நீ எப்பொழுதும் அதிகாரம் பெற்றவன் மறந்து போக கூடாது எப்பொழுதும் நீ அதிகாரஸ்தனானது மறந்து போக கூடாது எனவே ஆண்டவருக்கு பிரியமானவன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வந்து சுகமாய் இருப்பார் அதுகொண்டு தெய்வத்தின் பிரியன் ஆத்மாவின் போல மரத்திலும் தங்கத்திலும் குருசுண்டாக்கி மேலே தரிச்சு கொண்டு ஞான கிறிஸ்தியானே நாம் ஆறி அடையாளம் காணிக்கவில்லை வெள்ளை வஸ்திரம் தரிச்சு கொண்டு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தன் சொல்லி கொண்டு போக வேண்டாம் வெள்ளை வஸ்திரம் தரிச்சு ஞான தன்னை அல்லேலூயா பிரைஸ் நம்முடைய வாழ்வுதான் நம் கிறிஸ்தர் என்பதற்கு சாட்சி நம்முடைய ஜீவிதமாகணும் நம்முடைய சாட்சியம் சக்கப்பழத்தின் பரிசியம் அவசியம் இல்ல சக்கப்பழத்தின் ஆறும் பரிசு கொடுக்கண்ட காரியம் இல்ல பொளந்து வச்சால ஈச்ச வந்து மொக்கும் அது வெட்டி பொளந்து வச்சா மட்டும் ஈச்ச வந்து கேரும் உங்களில் அபிஷேகம் இருக்குமானால் ஜாதிகளிடத்தில் புறப்பட்டு வருவார்கள் நீங்கள் அபிஷேகம் உண்டெங்கில் ஜாதிகள் உங்களை அன்னேஷிச்சு வரும் அபிஷேகம் பூரணமா இருக்குமானால் வாழ்வு சரியா இருக்கும் அபிஷேகம் சம்பூர்ணமான கிருபா நிறைஞ்சவளே எனக்கு வந்தனம் இதோ அதற்கு அருள் என்ற பதம் தமிழில் யூஸ் பண்ணிருக்காங்க தமிழில் அருள் என்ற பதமான அது நிறைஞ்சிருக்கு தமிழ் ஒரு பழஞ்சொல் உண்டு தமிழ் ஒரு பழஞ்சொல் உண்டு அருள் இல்லாருக்கு அவலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை தெய்வ கிருபை லபிக்காதவர்க்கு சொர்க்கராஜ்யம் இல்ல ஈ லோகத்துல சம்பத்து இல்லாதவர்க்கு ஈ லோகமும் இல்ல கிருபை பிராதர்கள் மேலே போகவே முடியாது கிருபை லபிக்காத முகளிலேக்கு போகான எத்தனை சந்தோஷம் எത്ര சந்தோஷம் ஒரு தமிழ் பாட்டு உண்டு பாடுவோமா ஒரு தமிழ் கானம் உண்டு பாடாமோ சி மைனர் படி இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே
உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே உன்னை நானே ஸ்லோ ஸ்லோ டைமிங் உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன் பெயர் சொல்லி நான் அழைச்சேனே ஒருபோதும் நான் மறப்பதில்லை மறந்து போவதில்லை ஒருபோதும் நான் மறப்பதில்லை மறந்து போவதில்லை வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே மகளே தாய் மறந்தாலும் நான் மறவேனே உள்ளம் கையில் தாங்கியுள்ளேன் உள்ளம் கை ஒருபோதும் நான் மறப்பதில்லை மறந்து போவதில்லை ஒருபோதும் நான் மறப்பதில்லை மறந்து போவதில்லை வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே நேரம் சோந்து விடாதே மகனே மகளே துன்ப நேரம் சோந்து விடாதே ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன் ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன் சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் எழுந்து ஒளி வீசு சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் எழுந்து ஒளி வீசு வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே இஸ்ரவேலே பயப்படாதே கர்த்தர் உன் தேவன்
ഇസ്രവേലെ ഭയപ്പെടാതെ കർത്തരും ദേവൻ വഴിയും സത്യവും ജീവനും നീരേ വഴിയും സത്യവും ജീവനും നീരേ இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஆச்சு மக்கள் வந்து வாசம் பண்ண விரும்புகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். என்ன கிடைக்கும் என்பதை தியானித்து நான் முடிக்கிறேன். அது இருக்கட்டும். தெய்வத்தின் பிரியன் எந்த லபிக்கும் என்ன தியானிச்சு நமக்கு வாசிக்க கேட்போமா? வாசிச்சு கேட்கலாம். தானியேல் 9:23. தானியேல் பிரவசனம் 9:23 வாக்கியம். தானியேல் 9:23 வாசிக்க கேட்போம். தானியேல் 9:23 வாசிச்சு கேட்கலாம். நீ ஏற்றவும் பிரியனாகியால் நின்ட யாஜனங்களோட ஆரம்பத்தில் தன்னே கல்பனை புறப்பட்டு நின்னோடு அறிவிப்பான் ஞான் வந்தும் இருக்கணும். அதுகொண்டு நீ காரியம் சிந்திச்சு தர்சனம் கிரகிச்சு கொள்க. நீ எனக்கு பிரியமான புருஷன். நீ ஏற்றவும் பிரியனாகியால் நீ ஜெபிக்க தொடங்கின உடனே கட்டளை பிறந்தது. யாஜனகளோட ஆரம்பத்தில் தன்னே கல்பனை புறப்பட. முதலாவது பிரியமானவனுக்கு கிடைக்கும் சிலாக்கியம். பிரியமாயவன் லபிக்கும் பாக்கியம். முதலாவது பிரியமானவன் கிடைக்கிற சிலாக்கியம். ஆதியமாய் பிரியமுள்ளவன் லபிக்கும் அவகாசம். ஜெபம் பண்ண தொடங்கின உடனே பதில் வருமா? பிரார்த்திச்ச உடனே உத்தரவு லபிக்கும். கையடிச்சு கையடிச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜபம் பண்ண தொடங்கின உடனே பதில் வருகிறது. பிரார்த்தனையோட ஆரம்பத்தில் தன்னே உத்தரவு வருது. சில 2 மணி நேரம் தோத்திரம் 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 அந்நிய பாஷை பச்சு டங்கு 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 டங்குனு குதிப்பாங்க. சில 2 மணிக்கு 1 நேரம் சோத்திரம் சோத்திரம் பறஞ்சு அந்நிய பாஷையும் பறஞ்சு சாடி துள்ளியாக பிரார்த்திக்கும். நான் சின்ன ஊழியத்தின் ஆரம்பத்தில் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரேயர்ஸ்ல எடுக்க போவேன். என் சுசூஷன் ஆரம்ப காலத்து மெடிக்கல் காலேஜில் சில வித்தியார்த்திகளுக்கு பிரேயர்ஸ்ல எடுக்க போயிருந்தோம். டாக்டர்ஸ்களுக்கு பிரேயர் எடுக்கிறதுக்கு போவேன். டாக்டர்மார்க்கு பிரார்த்தனா யோகம் நடத்துவான் போயிருந்தோம். அப்போ டாக்டர் படிக்கிற ஒரு பையன் 2 மணி நேரம் மூலையில் உட்காந்து தோத்திரம் 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 ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். டாக்டர்னா எம்பிபிஎஸ் படிக்கிற ஒரு பையன் 2 மணிக்கு 1 நேரம் ஒரு மூலையில் சோத்திரம் பறஞ்சு முடிஞ்ச உடனே கேட்டேன், என்னடா செஞ்சேன்? கழிஞ்ச உடனே ஜெயிச்சு எந்த ஜீயாயிருந்து ஜெபம் பண்ணனே அண்ணே. பிரார்த்திச்சதான அண்ணா. என்னாச்சு? எந்த பற்றி? பிரசன்ஸே இல்லனே. ஒரு சாநித்தியம் தோணுன்னு இல்ல. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 2 மணிக்கு 1 பிரார்த்தனை சேஷம் பிரசன்ஸ் இல்லையா? ஒரு தேவ சானிதி இல்ல. தொடர்பு சரியா இருந்தா தானே பிரசன்ஸே வரும். இந்த பந்தம் நேரையானங்க மாத்திரமே தெய்வத்தின் பிரசன்ஸ் வருகிறது. அது பரிதிக்கு புறத்தான. அது இப்ப பரிதிக்கு புறத்தான. பலருக்கும் என் அன்புக்குரியவர்களே, பிரியமுள்ளவரு, லைன் போட்ட உடனே கிடைக்கணுங்க. லைன் கனெக்ட் உடனே ஆகணும். யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு லபிக்கும்? அவருக்கு பிரியமானவர்கள் வாயை திறந்த உடனே அங்க போய் காதல விழுந்துரும். தெய்வத்தின் பிரியமுள்ளவர் வா திறந்த உடனே அவன் செவியில தேத்தும். என் அன்புக்குரியவர்களே, பிரியமுள்ளவரு, எனவே இயேசு இந்த உலகில் இருந்த பொழுது சொன்ன, அதோட இயேசு லோகத்தில் இருந்த பொழுது பறஞ்சு, பிதாவே எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிற பையன் ஸ்கூல் பேக் பட்டு டக்குன்னு இறங்குறான். அவனோட 10 வயசு குறைக்கவே இல்லை. நீ பட்டி அவனை கண்டு குறைச்சு வேணும். எடுத்து
நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்கப்படுகிறது. மேலும் நம்முடைய தேவன் தன்ன மழை பெய்யிக்கணும். ஆனா பிள்ளைக்கு பிச்சைக்காரனுக்கு வித்தியாசம் இருக்கு. பட்டாளத்தில் சில ரகசிய வாக்குகள் உண்டு. சில வீட்லயே ரகசியமா சிம்பிள் வச்சிருப்பாங்க. சில வீடுகள்ல இங்க ரகசியமாட்டு சில காரியங்கள் அப்படி பார்த்தா வேண்டாம், இப்படி இப்படி வச்சுனா வேணும்னு அர்த்தம். இங்க காணிச்சா வேணாம், இங்க காணிச்சா வேண்டாம். சில மந்திரிமாரு சைன் பண்ணிட்டு ஒன்னு ரெண்டு நம்பர் போட்டுருவாங்க கீழ. சில மந்திரிமாரு ரெண்டு ஒப்பிட்ட சேஷம் அந்த தாழ ஒன்னு இல்லங்க ரெண்டும் எழுதும். ஒன்னு போட்டா கொடுக்காதுன்னு அர்த்தம். ஒன்னு எழுதி ஈ காரியம் நடத்தறது. பேருக்கு சைன் பண்ற நீ ஆனா அலோ பண்ணாத. ஆல்காட ரொம்ப வச்சு ஒப்பிட்டு காணிக்கும் பட்சம் நீ அதை அனுமதிக்கிறது. ரெண்டுன்னு போட்டா கொடுத்துருன்னு அர்த்தம். ரெண்டும் எழுதியா சரி அங்கீகரிச்சா. நமக்கும் ஆண்டவருக்கும் ரகசிய உடன்பாடுதான் அந்நிய பாஷை.
നമ്മളും ദൈവം തമ്മിലുള്ള രഹസ്യ കാര്യമാണ് ഈ അന്യഭാഷ ഇന്ത അന്യഭാഷയെ പേശുമ്പോൾ ഈ അന്യഭാഷ സംസാരിക്കുമ്പോൾ നമ്മുടെ ബലഹീനങ്ങളെല്ലാം മാറ്റിവിട്ട് പരിശുദ്ധ നമുക്കാ വിണ്ണപ്പം പണ ആരംഭിക്കും നമ്മുടെ ബലഹീനതകളെ മാറ്റുന്നത് പരിശുദ്ധാത്മാവ് നമുക്ക് വേണ്ടി അപേക്ഷിക്കുന്നു ഞാൻ എന്നെ சொல்றேன் ഞാൻ പറഞ്ഞു വരുന്നത് ഉംഗ വായിക്കോ യേശുനാഥന്റെ കാദുക്ക് ഒരു ട്യൂബ് വെച്ചിരിക്കുന്നു നിനച്ചിക്കാങ്ക നിങ്ങളുടെ ചുണ്ടുകളിൽ നിന്ന് യേശുവിന്റെ ചെവിയിലേക്ക് ഒരു പൈപ്പ് വെച്ചിരിക്കുകയാണ് വിചാരിക്കുക അതാണ് അന്യഭാഷ അതാണ് അന്യഭാഷ നേരെപ്പോ ചെവിയിൽ വിളന്തരും നേരിട്ട് അവന്റെ ചെവിയിൽ ദൈവനോട് രഹസ്യങ്ങളെ പേശുവത് ദൈവത്തോട് രഹസ്യങ്ങളെ പറയുന്നു ഹസ്ബൻഡ് ആൻഡ് വൈഫ് ബെഡ്റൂമിലെ പേശുന്ന സീക്രട്ട് അടുത്ത വീട്ടുകാരിക്ക് തെരഞ്ഞെടുച്ചാ ഒരു ഭർത്താവ് ഭാര്യയോട് തന്റെ കിടപ്പുമുറിയിൽ വെച്ച് പറയുന്ന രഹസ്യം അയൽക്കാരിക്ക് മനസ്സിലായി എങ്കിൽ ഒന്ന് ഭർത്താവ് ശരിയില്ല എന്നർത്ഥം ഒന്നുകിൽ ഭർത്താവ് ശരിയല്ല അല്ലെങ്കിൽ ഭാര്യയെ ശരിയില്ല എന്നർത്ഥം അല്ലെങ്കിൽ ഭാര്യക്ക് എന്തോ കുഴപ്പമുണ്ട് നമ്മുടെ മണവാളൻ യേശുവോട് മണവാട്ടിയാകെ നാം പേശുന്ന രഹസ്യം മൂന്നാം വീട്ടുകാരി പിശാസുക്ക് തെരഞ്ഞെടുച്ചാ രണ്ടു പേരിലും യാരോ ശരിയില്ലെന്ന് അർത്ഥം നമ്മുടെ മണവാളന യേശുവിനോട് മണവാട്ടിയായ സഭയായി നാം സംസാരിക്കുന്നത് പിശാജ് മനസ്സിലാക്കുമെങ്കിൽ ദൈവമായുള്ള ബന്ധം വിപുലമാക്കുവാൻ വേണ്ടി നൽകപ്പെട്ട ഉന്നതമായ ഒരു ഗിഫ്റ്റ് ആണ് അന്യഭാഷ തനി ജപങ്ങളെ നിങ്ങൾ അന്യഭാഷയിൽ നല്ല ജപം പണല്ല അതുകൊണ്ട് വ്യക്തിപരമായ പ്രാർത്ഥന അന്യഭാഷയിൽ ശക്തമായി പ്രാർത്ഥിക്കണം ഞാൻ ഡാൻസ് മാസ്റ്റർ എന്തെ നേരത്തെ சொன்னேன் ഞാൻ ഒരു നൃത്ത അധ്യാപകനാണ് നേരത്തെ പറഞ്ഞു എന്നുടേ മാസ്റ്റർ വെങ്കടാചലം അയ്യർ ബാലകൃഷ്ണ മേനോൻ എൻ്റെ ഗുരു വെങ്കടാചലം അയ്യർ ബാലകൃഷ്ണ മേനോൻ ആളാണ് அப்போ வெங்கடாஜலம் ஐயர் தமிழ் தான் பேசுவார் வெங்கடாஜலம் ஐயர் தமிழ் மட்டும் பரையும் நாளைக்கு ஒரு புரோகிராம்னா இன்னைக்கு சொல்லுவார் நாளைக்கு ஒரு புரோகிராம் உண்டு என்று பரையும் டேய் அம்பி டேய் அம்பி நல்ல ஒத்திய பாத்துக்கோ ரிஹர்சல் நல்ல வண்ண ரிஹர்சல் நோக்கிக்கொள்ளணும் அரையில ஆடுனாதான்டா அம்பலத்துல ஆட முடியும் அப்படிங்கார் அரையில ஆடியെങ്കിലേ அம்பலத்துல இத காணிக்கാൻ പറ്റുകയുള്ളൂ தனியவே நமக்கு பக்தி இல்ல வெளிய எப்படிங்க பக்தி வரும் வியக்திபரமா ஜீவிதத்தில் பக்தி இல்லங்க உங்களுக்கு புறத்த அங்க பக்தி காணிக்க நமக்கு ஆண்டவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான உறவு வேணும்னு ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும் நமக்கு தேவதம்பில் சக்தമായ பந்தம் வேணும் ஆத்மாவில் நிரഞ്ഞു ஹalleluya சொல்லுங்களே ஹalleluya ஜெபிக்க தொடங்கின உடனே கட்டளை பிறந்தது பிரார்த்தனை ஆரம்பத்தில் തന്നെ உத்தரவு வந்தது கைகளை தட்டி கை அடிச்சு தேவத்தை ஸ்துதி ஹalleluya ஹalleluya பிரியமானவன் ஜெபித்த உடனே கட்டளை பிறந்தது தெய்வத்தின் பிரியமுள்ளவன் பிரார்த்திச்சு உடனே உத்தரவு லபிக்கும் காபிரியல் இறங்கி வருகிறான் காபிரியல் இறங்கி வருது உன் ஜெபம் என்ன இந்த பிரார்த்தனை என்ன உன் வேண்டுதல் என்ன இந்த அபேஷம் என்ன இதோ அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் ஆண்டர் கொடுத்துட்ட வாங்கிங்க இந்த அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் கர்த்தாவ தரந்து வாங்குங்க சில ஜெபிப்பாங்க 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 பதில் வரவே இல்லை பிரார்த்திக்கும் 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 ஒரு உத்தரவும் இல்ல நம்முடைய அபிஷேகம் சார்ஜ் ஏத்துவோம் நம்முடைய அபிஷேகத்தின் சார்ஜ் வர்த்திப்பிக்கணும் துண்டிக்கப்பட்ட உறவை புதுப்பித்துக் கொள்வோம் அது அற்றுபோய பந்தங்களை மீண்டும் சரியாக ஆண்டரோடு இணைந்து கொள்வோம் தெய்வத்தோடு சேரணும் சிலருக்கு ஆண்டருடைய மகிமையை உணர்ந்து கொள்றதை விட சரீரத்தின் உணர்வுகளை பிரதிபலிப்பிலேயே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் சிலருக்கு தெய்வ மகத்துவம் காணுவதினேக்கால் அப்புறமாய் நம்முடைய சாரீரிகமாய் விகாரங்களை புறப்படுவிக்கான ஆக்ரகம் இருக்க பாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க பாஸ்டர் என்னோட பரஞ்சு ஹீலிங்காக அல்ல இதொரு ரோகசாந்திக்கு வேண்டிய வரங்கள் வல்லமைகள் எங்களுக்கு வேண்டும் இந்த கிருபா வரங்கள் இம்பார்ட்டேஷன் நாங்கள் ஆக்ரகிக்கின்றோம் 20 30 ஆண்டுகள் நான் இதற்காக தான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன் 30 வருஷமா நான் இதினோடு பிரார்த்திக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் கர்த்தாவு പറഞ്ഞു இறங்கி வந்தா இறங்கி வந்து என்னோடு 4 மணி நேரம் முகமுகமா பேசினார் 4 மணி நேரம் முகமுக சம்சாரிச்சு கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் கர்த்தாவின் மகா தயவினால் என் வாழ்க்கையில் இதுவரை 4 முறை பரலோகத்தை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறேன் என் ஜீவிதத்தில் இதுவரை 4 தடவை சொர்க்கராஜ்யம் காணவுள்ள பாக்கியம் எனக்கு உண்டு அடுத்த வருடம் என்ன போகுது நாளை என்ன நடக்க போகுது என்பதை கர்த்தர் திட்டம் தெளிவாய் பேசுவார் அடுத்த வருஷம் எந்த சம்பவிக்கാൻ போகுது நாளை எந்த நடக்கാൻ போகுது கர்த்தா வியக்தமாய் പറയുന്നു இந்த வருடத்துக்கான தீர்க்கதரிசனத்தை பாஸ்டர் கையில கொடுத்தேன் இந்த வருஷம் கர்த்தா உங்களுக்கு பிரவசனத்தை தேவதாசன் கையில ஒவ்வொரு கண்ட்ரிய பத்தி சொன்னாரு ஒவ்வொரு ராஜ்யத்தை குறித்து பார்த்தீங்க இந்தியா பத்தி சொன்னாரு பாரதத்தை குறித்து பார்த்தீங்க ரோம பத்தி சொன்னபோது ரோமனை குறித்து பார்த்தீங்க எனக்கு ஒரு சத்தம் கேட்டது நான் ஒரு சப்தம் கேட்டு இப்பொழுது இருக்கிற போப் இறங்குவார் இப்பொழுதுள்ள போப் ஸ்தானம் ஒழியும் வேறொரு போப் வருவார் மற்றொரு மார்ப்பா அப்ப வரும் ஒரு வெற்றி கொடி அங்க வேறொரு கொடி ஏற்றப்படும் அவரே மற்றொரு கொடி உயரும் எல்லாரும் என்ன சொன்னாங்க எல்லாரும் பார்த்து என்ன பிரதர் எந்த பிரதர் போப் நல்லா பெனடிக்ட் 16வது பெனடிக்ட் நல்லா தான இருக்கறாரு பெனடிக்ட் 16வது நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கான அவர் ரிட்டையர்ட் ஆகாம எப்படி போப் வருவாரனே அங்கன மார்ப்பாப்புக்கு ரிட்டையர்மென்ட் இல்லாத பின் எங்க வரும் எனக்கு தெரியாது நான் பர்ற எனக்கு இல்ல அவர் இறக்க போறாரு சொல்லிட்டாரு கர்த்தாவு പറഞ്ഞു அதேத மாட்டாம் போகுறாரு ரெண்டே மாசத்துல இறக்கிட்டாரு ரெண்டு மாசத்துல அதே வேற ஒரு போப் வந்தாச்சு வேற ஒரு போப் கைகளை தட்டுங்களே கை அடிச்சு தேவத்தை ஸ்துதிச்சாட்ட என் அன்புக்குரியவர்களே பிரேமுள்ளவரே யார் இதை சொல்ல முடியும் யாருக்கு இது கழியும் 1989 ஆம் வருடம் 1989 ஆம் வருஷம் நான் மத்திய பிரதேச மாநில ஜபல்பூர்ல ஆண்டவருடைய செய்தி கொடுக்க போயிருந்தேன் மத்திய பிரதேசத்துல ஜபல்பூரில் தேவவாஜன பிரசங்கிக்க போயிருந்தேன் நான் இங்கே நான் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது 3 நாள் புசிக்காமலும் குடிக்காமலும் விழுந்து கிடந்து தான் போவேன் ஒரு யோகத்துக்கு போகும்போது நான் சாதாரண 3 தசு உபவாசிச்சு பிரார்த்திச்சு ஆண்டவர் சொல்வதை வாங்கி கொண்டு தான் அங்கே கடந்து செல்வேன் கர்த்தாவு பரந்து வாங்கி கொண்டு வேணும் அவிடைக்கு போகுவேன் இங்கே ஜெபிக்கும் போதே ஆண்டவர் என்று சொன்னாரு பிரார்த்திக்கும் போதே தேவன் பரஞ்சு
கௌசல்யா பாய் என்ற ஒரு பெண்ணை நீ சந்திப்பாய். கௌசல்யா பாய் என்ற சகோதரன் நீ அவளை காணும். அவள் மூலமா ஒரு கிராமம் முழுவதும் என்னிடத்துக்கு வரும் என்று. அவள் முகாந்திர ஒரு கிராமம் முழுவதும் என்னிலேக்கு வரும். என்ன அப்பொழுதெல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் ஊழியர்கள் ஜெபித்துக் கொண்டே தான் இருப்பார்கள். அப்பொழுது நோக்கிய சுசூஷகர்கள் எப்பவும் பிரார்த்திச்சு கொண்டிருக்கும். அப்ப அந்த அர்மதான ஒரு ஜீப் வண்டி. அப்பொழுது அர்மதா என்ற ஒரு ஜீப் உண்டாயிருந்தது. அந்த ஜீப் வண்டில மத்திய பிரதேசல இறங்கி கிராம ஊழியத்துக்காக போய் கொண்டிருக்கிறோம். மத்திய பிரதேசத்துல இருந்து ஆ ஜீப்ல வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போய் இப்போ நம்ம ஸ்டிக்கர் ஒட்டறது மாதிரி அப்ப கர்ட்டன் போட்டுருப்பாங்க அந்த விண்டோஸ்ல எல்லாம். அப்பறம் இங்க நான் ஜெனரல் வண்டி காத்துக்கிறது. இப்போ என்னைய வந்து வெளியவே பார்க்க விட மாட்டேங்கறாரு ஒரு அண்ணன். அப்ப அவட ஒரு அண்ணன் பர்றே புறத்தோட்டம் நோக்கண்டா. நீ தான் பா இப்ப பிரசங்கம் பண்ண போற வெளிய வேடிக்கை பார்க்காம வா அப்படி கர்ட்டன் போட்டா. நீ ஆன இந்த பிரசங்கிக்கண்டாண்ட புறமே வெறுதே நோக்கி இருக்கிறதுன்னு பர்றே கர்ட்டன் அங்க வெளிச்சிட்டு. நான் ஒரு எப்படி தான் இந்த மத்திய பிரதேசல கிராமம் இருக்குன்னு லைட்டா கர்ட்டனை விலக்கிட்டு பார்த்தேன். நான் மத்திய பிரதேசல வில்லேஜ் எங்கன்னு காண வேண்டி பதுக்க கர்ட்டன் மாட்டி நோக்கி. அவர் முன்னாடி உட்கார்ந்தா தெரியாம நான் பார்த்தேன். அதேகம் மும்பை இருக்கான ஊளுஞ்சு நோக்கி. இப்போ ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஒரு காட்டிலூட போகுது. ஒரு 38 40 வயதுக்குள்ள ஒரு சகோதரி இருப்பாய். ஒரு 38 வயசுள்ள ஒரு சகோதரி. இடுப்புல ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு காட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறார். இடுப்புல ஒரு குஞ்சினை கொண்டு காட்டிலே போகுது. அப்பொழுது ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்பொழுது பரிசுத்தாத்மா இறங்கி வந்தார். அவர் சொன்னார். என்னது பரஞ்சு? இவள்தான் கௌசல்யா பாய். இவளான கௌசல்யா பாய். வண்டியை நிறுத்தச் சொல். நான் பரஞ்சு வண்டி நிறுத்த. அவளை கூப்பிடு என்று. அவளை വിളிக்காம் பரஞ்சு. எனக்கு திக்கன்றது. நான் ஆக ஸ்தப்தன். ஆள் அரவம் இல்லாத ஒரு காட்டு பகுதி. ஒரு ஆள் வாசம் இல்லாத ஒரு வனப்பிரதேசம். ஒரு பெண்ணை இத்தனை ஆண்கள் இருக்கிற வண்டியிலிருந்து கூப்பிட்டா என்ன நடக்கும்? இத்தனை புருஷன்மா இருக்கிற ஒரு வாகனத்தில் ஒரு ஸ்திரியை விழிச்சு கீழ்படிந்தேன். கர்த்தா பரஞ்சு அனுசரி டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டேன். டிரான்ஸ்லேட்டர் விழிச்சு வண்டி நிறுத்துங்க. வண்டி நிறுத்தா பரஞ்சு. அந்த அம்மாவை கூப்பிடுங்க. அம்மையை விழிக்காம பரஞ்சு. பிரதர் என்ன செய்யறீங்க? பிரதர் ரந்தியா போகுது. பிரதர் சொன்னார் கூப்பிடுங்க. கர்த்தா பரஞ்சிட்டானே விளிக்கணும்னு പറഞ്ഞു. வண்டி நிறுத்தினார்கள். வண்டி நிறுத்தி. அந்த அம்மா கூப்பிட்டு அவங்க நின்றாங்க. அம்மை விழிச்ச அதா அவர் அவட நின்னு. நான் ஓடி போனேன். நான் ஓடி போய். நீங்கள் தானே கௌசல்யா பாய் என்று. நீங்கள் எல்லையோ கௌசல்யா பாய் என்று யோசிச்சு. அம்மாங்க. அதேன்னு. அவங்க பயத்துல உறஞ்சி இப்படி நின்னாங்க. அவர் பயந்து விரச்சு நிக்கணும். நீ உன் கணவனுக்கு உனக்கு வாழ்க்கை சரியில்லைன்ற காரணத்தினாலே நீயும் பர்த்தாவும் தம்மள ஜீவிதம் சரியில்லைன்ற காரணத்தால பல நாட்கள் போராடி விட்டு பல நாள் கஷ்டப்பட்டு இப்போ குழந்தையோடு அந்த தூரத்துல இருக்க கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்ய போய் கொண்டிருக்கிறாய். குஞ்சினை எடுத்து தூரம் காணாத கிணற்றில் சாடி மரிக்கான் போகுகிறாய். நீ தற்கொலை செய்ய கூடாது, உன்னை வாழ வைத்து ஆசீர்வதிக்கிறேன் என்று என்னுடைய இயேசு சொல்கிறார் என்று. நீ ஆத்மாவை எது நின்ன ஜீவிப்பிச்சு நின்ன வர்த்திப்பிச்சு வளர்த்தாம என்ற தெய்வமா இயேசு பறையும். அப்படியே கால்களில் விழுந்தார். அங்கனே அவள் கால்களேக்கு ஐயோ நீங்க சாமிஜி என்றாய். ஐயோ நீங்களான தெய்வம் என்று சொன்னார். நான் சொன்னேன் நான் சாமிஜி அல்ல. நான் பர ஞானல்ல தெய்வம். இயேசு மசியா தான் சாமிஜி. இயேசு மசியான தெய்வம். கைகளை தட்டி கை அடிச்சு தெய்வத்தை ஸ்துதிச்சு ஓட்டமாய் ஓடினாள். அவள் ஒற்றை ஓட்டம் அந்த கிராமத்தையே கூட்டி கொண்டு வந்தாள். கிராமத்துல முழுவன் ஆட்கள் வந்து கொண்டு வந்தாங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சார்கள். எல்லாரும் பிரார்த்தனை காய். இயேசு இறங்கினார். இயேசு இறங்கி அன்றைக்கே ஒரு 100 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 100 பேரங்களும் கர்த்தாவை அவர் சுயீகரிச்சார். உடனே கோட்டை ஓலை வந்தது. மூங்கில் வந்து ஒரு சர்ச் போட்டு ஒரு பாஸ்டர் அப்பாயின்ட் பண்ணா அங்க சர்ச் ஸ்டார்ட் பண்ணி அவட ஓலை கொண்டு வந்து காட்டாடி கடை கொண்டு வந்து ஒரு சபை பண்ணது. பாஸ்டர் ஏல்பிச்சிட்டான ஞங்கள வந்தது. பெரிய மானவன் ஜெபிக்க தொடங்கின உடனே கர்த்தர் கேட்பார். பிரியமுள்ளவன் பிரார்த்திக்கும் அதே நிமிஷம் தேவன் கேட்கும். என் அன்புக்குரியவர்களே, பிரியமுள்ளவரே, அவருக்கு பயந்தவிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறதாம். அவனை பயப்படுத்தினவர்கள் அவன் ரகசியம் உண்டு. நம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு மறைக்காமல் வேறு ஒன்றை அவர் செய்யவே மாட்டார். அவன் தன் பிரவாசகன்மார்க்கு மறைச்சு வச்சு ஒன்றும் செய்யாரில்லை. சுனாமி வருவதற்கு முன் ஆண்டவனுக்கு சொன்ன அந்த வருஷத்துல சுனாமி வருது நம்பி ஆ வருஷத்தில் முன்பே கர்த்தாவனோடு ஆண்டவனுக்கு சொன்ன கர்த்தாவனோடு பார்த்து சுனாமிங்கிற பேர் தெரியாது. அந்த சுனாமி என்ற பதம் அறியல. கடலில் இருந்து ஒரு தீமை இந்த தேசத்தை கவ்வும். கடலில் இருந்து ஒரு தீமை வந்து தேசத்தை மூடும். இதோ பலர் மரித்து போய் பார்த்தேன். அநேகர் மரிக்கிறதை காணணும். அதுக்கு பேர் சுனாமின் வச்சிட்டாங்க. அதுல பின்னடி சுனாமி கைகளை சட்டி. ஹalleluya. ஒரு ஹalleluya. ஹalleluya. எப்படிங்க நடக்குது? எங்க சம்பவிக்கும்? ஒரு டான்சிங் டான்ல சொல்ல முடியுமா? ஒரு டான்சிங் டான்ல பரையன் கண்டிப்பா. நேவர் பிரதர். ஒருக்கலும் இல்ல பிரதர். நேவர் சிஸ்டர். ஒருக்கலும் இல்ல சிஸ்டர். அவர் நம்முடைய ஜெபத்தை அவர் நம்முடைய எங்களை உன்னே உங்களுக்கு உத்தரவு வரும். நீ பிரார்த்திக்கும் அதே நிமிஷம் உத்தரவு உங்க வீட்டை பற்றி, இந்த பவனத்தை குறித்து, தேசத்தை பற்றி, தேசத்தை குறித்து, சபையை பற்றி, அரங்க வாழ்க்கையை பற்றி கிடைக்கக்கூடிய பெரிய கிஃப்ட். வஜனமன் ஆத்மாவின் தாகம் தீர்ப்பான். அருளுக தாசரில் வரமதிகம்
വചനമെന്ന ആത്മാവിൻ താഹം തീർപ്പാൻ അരുളുക ദാസരിൽ വരമധികം പകരുക ആത്മാവിൻ തിരുശക്തിയാൽ നിറയുവനിൻ ജനങ്ങൾ പകരുക ആത്മാവിൻ തിരുശക്തിയാൽ നിറയുവനിൻ ജനങ്ങൾ കേൾക്കണേ പ്രാർത്ഥന നൽകണേ യാചന കേൾക്കണേ എൻ പ്രാർത്ഥന നൽകണേ എൻ യാചന എല്ലാവരും കൈയടിച്ച് ചേർന്ന് പാടി കൈയടിച്ച് താങ്ക് യു ജീസസ് പുത്രന്റെ നാമത്തിൽ ചോദിക്കുമ്പോൾ ഉത്തരം തരുമെന്ന് അരുളിയോനേ പുത്രന്റെ നാമത്തിൽ ചോദിക്കുമ്പോൾ ഉത്തരം തരുമെന്ന് അരുളിയോനേ നീക്കം വരാത്ത നിൻ വാക്കറ്റമെന്ന് പേർക്കുനി തന്നുവല്ലോ മരാത്ത നിൻ വാക്കത്വമെന്ന് പേർക്കുനി തന്നുവല്ലോ കേൾക്കണേ എൻ പ്രാർത്ഥന നൽകണേ എൻ യാചന ആത്മാവിൽ ഉണർന്ന് കേൾക്കണേ എൻ പ്രാർത്ഥന നൽകണേ എൻ യാചന പാപവും രോഗവും മകന്നിടുവാൻ രുധിരത്തിൻ അത്ഭുത ശക്തിയെന്ന് പാപവും രോഗവും മകന്നിടുവാൻ രുധിരത്തിൻ അത്ഭുത ശക്തിയെന്ന് അറിയുവാൻ ഇവിടെ വിശ്വാസത്തിൻ്റെ ഞങ്ങൾ തുറക്കണമേ അറിയുവാൻ ഇവിടെ വിശ്വാസത്തിൻ്റെ കേണമേ എൻ പ്രാർത്ഥന നൽകണേ എൻ യാചന കേൾക്കണേ എൻ പ്രാർത്ഥന നൽകണേ എൻ യാചന പ്രാർത്ഥനയ്ക്കുത്തരമോനേ നിന്റെ സന്നിധിയിൽ പ്രാർത്ഥനയ്ക്കുത്തരം നൽകുന്നോനേ നിന്റെ സന്നിധിയിൽ ഞാൻ വരുന്നേ സ്വർഗീയ അനുഗ്രഹ ഭണ്ഡാരത്തിൽ വാതിൽ തുറക്കണമേ സ്വർഗീയ ഭണ്ഡാരത്തിൽ വാതിൽ തുറക്കണമേ കേൾക്കണേ എൻ പ്രാർത്ഥന നൽകണേ എൻ യാചന കേൾക്കണേ എൻ പ്രാർത്ഥന നൽകണേ ഹല്ലേലൂയ കൈകളെ ഉയർത്തേ ആരാധനയേ ആരാധനയേ കൈയടിച്ച് കർത്താവിനെ സ്തുതിക്കാം.
அடுத்து பிரியமானவருக்கு கிடைக்கும் சிலாக்கியம் அடுத்து பிரியர்க்கு லபிக்கும் பாக்கியம் தான் இரண்டாவது தானியேல் 10:19 வாசிக்க கேட்போம் இரண்டாவதாய் தானியேல் பிரவசனம் 10:11 வாக்கியம் வாசிச்சு கேட்கலாம் 10:11 அவன் என்னோடு ஏற்றும் பிரிய புருஷனாய தானியேலே ഞാൻ നിന്നോട് പറയുന്ന വചനങ്ങളെ ശ്രദ്ധിച്ച് നിവർന്നു നിൽക്കുക ഞാൻ ഇപ്പോൾ നിന്റെ അടുക്കൽ അയക്കപ്പെട്ടിരിക്കുന്നു എന്ന് പറഞ്ഞു അവൻ ഈ വാക്ക് എന്നോട് സംസാരിച്ചപ്പോൾ ഞാൻ വിറച്ചുകൊണ്ട് നിവർന്നു നിന്നു രണ്ടാമത് പ്രിയമാനവർക്ക് കിടക്കും ശ്ലാക്കിയും ബലം രണ്ടാമത് പ്രിയമുള്ളവർക്ക് ലഭിക്കുന്ന അവകാശമാണ് ബലം ശക്തി ശക്തി ദൈവ ബലത്തിനാൽ ആണ്ടവൻ നിറപ്പുവാർ ദൈവ ശക്തിയാൽ ദൈവം നിറയും എൻ അൻപുക്കുറിയവർകളേ പ്രിയമുള്ളവരേ മുതലാവത് പ്രാർത്ഥനയെ ഉടനെ കേൾക്കപ്പെടും ഒന്നാമത് പ്രാർത്ഥനയുടെ ആരംഭത്തിങ്കിൽ തന്നെ ഉത്തരവ് രണ്ടാമത് എല്ലാ സൂളിലും പ്രിയമാനവനുക്ക് ബലം കിടക്കുന്നു രണ്ടാമത് ഏത് അവസ്ഥയിലും പ്രിയമുള്ളവർ അവൻ ശക്തീകരിക്കും തമിഴില് சொல்லுவாங்க നമ്മ ക്രിസ്തവങ്ങൾക്ക് ഒരു പേര് വെച്ചിരിക്കാം തമിഴില് ക്രിസ്ത്യാനികൾക്ക് ഒരു പേരിട്ട് വിളിക്കാറുണ്ട് എരുവം മാട്ടിലെ മഴ പെഞ്ച മാതിരി ഇരിക്കാൻ പാരു എരുവം പുറത്ത് മഴ പെയ്ത പോലെ എന്ന വന്നാലും ദോത്രം 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 എന്ത് നടന്നാലും സ്തോത്രം 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 பிசாசுக்கு ஒரே ஒரு ஆத்திரம் இருக்கு நம்ம மேல பிசாசுன நம்மள குறித்து ஒற்ற கம்ப்ளைண்டே உள்ளு எவ்வளவு முள்ளி வச்சாலும் அவன் சோத்ரம் சோத்ரம் எത്ര தான நுள்ளு கொடுத்தாலும் சோத்ரமே பரையும் எத்தனை குத்தினாலும் சோத்ர சோத்ரம் எங்க குத்தியாலும் இவன் சோத்ரமே பரையும் எந்த செய்தாலும் சோத்ரம் இல்லே பரையும் எந்த செய்தாலும் சோத்ரமே பரையும் என்ன வந்தாலும் பலம் எந்த செய்தாலும் தெய்வ சக்தி கை அடிச்சு எல்லாவற்றையும் சகிக்கதற்கும் நேரிடதற்கும் சக்தி சகலவும் நேரிடான சகிக்கான உள்ள ஒரு சக்தி என்னுடைய அலுவலகத்து என்னுடைய மேஜைக்கு மேல ஒரு வசனம் வைத்திருக்கிறேன் எங்க ஆபீஸ்ல என்ன மேஜர மூல ஒரு வசனம் வெச்சிட்டுണ്ട് என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனாலே ஒரு ஸ்திரீக்கு வேண்டி பிரார்த்திச்சு பிரதர் அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்ணிச்சு பாருங்க ஆத்மா வந்து என்ன ஆக்கிரமிச்சு
இவர் கையில நம்ம ஆசீர்வாதம் வாங்கலாமா? இயால கை அனுகிரகம் வாங்க அந்த சபைக்கு நம்ம போகலாமா? சபையில போயா பட்டுங்க. உங்க மேல எல்லா பேயும் அப்ப வந்துரும். எல்லா பிசாசியும் ஒருமிச்சு இப்படிப்பட்ட ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எங்கள சுசூஷகரே, இஸ்ரவேலே உனக்கு எதிரான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலே உனக்கு எதிராய மந்திரவாதம் அபிஷேகம் இல்லை. யாக்கோபுக்கு குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபு உனக்கு விரோதமாய் லட்சண வித்தை இல்லை. பாம்பை மிதிக்கிறவன், நீ பாம்பினை சவிட்டுனவன், சர்ப்பத்தை மிதிக்கிறவன், பாம்பினை தேளினை மிதிக்கிறவன், சிங்கத்தின் மீது நடக்கிறவன், சிம்மத்தின் மேல நடக்கிறவன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படி எந்த ஆயுதம் வாய் காதே போகும். எனக்கு எதிராய் ஒரு ஆயுதம் பலிக்குகையில்ல. அங்கிள், என் சிச்சுவேஷன் அங்கிள், அங்கிள் என் அவஸ்தை அங்கனையான. எனக்கு ஜோலி ஸ்தலத்தில் அங்கனையான வீழான சாகஜரியன் உண்டு. எனக்கு என் ஜோலி ஸ்தலத்தை வீணு போகான சாகஜரியன் எனக்கு உண்டு. அது கொண்டான அங்கிள் இல்லங்க நான் தெட்டே செய்யத்தில்ல. அது கொண்டான அங்கிள் இல்லங்க நான் தெட்டு செய்யில்லைரனு. கள்ளம் பரையிறது, கள்ளம் பரையிறது. நீ தன்னை விழுந்தது, நீ தனியே வீணது தன்னை. உன்னிடத்தில் பலம் இல்ல, நின்ற சக்தி இல்ல, இந்த வார்த்தையில நிக்கிற பலம் இல்ல, வஜனத்தில் நினைக்கிற சக்தி, பரிசுத்தத்தில் நிக்கக்கூடிய பலம் இல்ல, விசுத்திய காத்துக்கொள்ளான சக்தி இல்ல. இனி நீ புருஷனாய் மாறவில்லை, இனி நீ புருஷத்தம் பிராபிச்சு ஜெயாளியாய் மாற வேண்டும். ஜெயாளியாய் தீர கைகளை சட்டி கை அடிச்சு தேவத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ எப்படி அவனை ஜெயிக்க முடியுமா? எங்கன நமக்கு பிசாசினை ஜெயிக்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்க முடியும். குஞ்ஞாட்டு ரத்தத்தாலும் சாட்சி வசனத்தாலும் தன்னை அவனை ஜெயிக்க. என் அன்புக்குரியவர்களே, பிரியமுள்ளவரே, உலகமெங்கும் பொல்லாங்கில் இருக்கிறது. லோகம் முழுவதும் இந்த பொல்லாங்கு உலகத்திலே இந்த பெங்களூர் வேசியின் பட்டணம் கூட வைத்துக் கொள்ளுங்களே. இந்த துஷ்ட லோகத்தில் பெங்களூர் வேசிகளோட பட்டணமாய் தன்னை கருதி கொள்க. இந்த முட்களுக்களை ரோஜா மலரை போல நீங்கள் நற்காந்தம் வீச வேண்டும் என்பதற்காகத்தான் அபிஷேகம். முள்ளுகளிடையில் ரோசா புஷ்பத்தை போல நீ நிஸ்துல்யமாய் இருக்கான் வேண்டி தன்னையான அபிஷேகம் நல்கி. இதோ தாமரை இல தண்ணீர்ல முளைத்தாலும் தண்ணீர் தாமரை இலையில ஒட்டாது. தாமரை இல வெள்ளத்தினால நிலகொள்ளும் வெள்ளம் அதில் பற்றுகையில். அதே போல ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை தீட்டு தொட முடியாது. அதுபோல ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை அசுத்தி தொடுகையில். ஏன் பலனடைந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும்? சக்தி பிராவிச்சு நிவர்ந்து நிற்கணும். எங்க ஊர்ல எல்லாம் மூன்று வயசு மூணு மாதத்துல குழந்தை பிறந்து குப்பரை விடும். எங்கட நாட்டில இப்படி அங்கன அங்கனையா ஒரு குஞ்சு ஜனிச்சு மூணு மாசம் ஆகும்போது கவிழ்ந்து கிடக்கும். மூன்று மாதத்திலே குழந்தை திரும்பி படுக்கும். மூணு மாசம் ஆகும்போது குஞ்சு கவிழ்ந்து கிடக்காம தொடங்கும். உங்க ஊர்ல எப்படி தானே? நீங்க நாட்டு எங்க? ஆனா எங்க ஊர்ல எப்படி தெரியுமா? எங்க நாட்டுல எங்க நிறையமோ குழந்தை திரும்பி படுத்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். குஞ்சு ஆதிமாய் கவிழ்ந்து கிடக்கும், வலிய சந்தோஷம். வீட்டுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. அடுத்த வீட்டுல இருக்க ஸ்வீட்ஸ் கேக்கு. குழந்தை குப்பரை படுத்துருச்சு. காரணம் தானே குஞ்சு கவிழ்ந்து கிடந்தோம். ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ராங்கா இருக்குது. நட்டல் இருக்க நல்ல பலம். இனி தவழ்ந்து விடும். இனி அது நடந்து விடும் என்று சந்தோஷம். நடக்கும் என்ற சந்தோஷம். மூன்று மாதத்திலே ஒரு குழந்தை குப்பரை விழுந்தா ஸ்வீட் கொடுக்கிறது சந்தோஷம். மூணு மாசம் உள்ள குஞ்சு ஆதிமாய் கமிழ்ந்து கிடந்தால் அது சந்தோஷிச்சு மதுரம் கொடுக்கணும் நல்லது. அதே குழந்தை இருபது வருஷம் வேற குப்பரையே படுத்துருக்கணும் வச்சுக்கோங்க. அதே குஞ்சு இருபது வயசு வரை அங்கே கிடக்கையானு விசாரிச்சு ஸ்வீட் கொடுப்பாங்களா? ஆரங்க ஸ்வீட் டான்சிங் டேனியல், பிரதர் டான்சிங் டேனியல், இந்த ஸ்வீட் எடுத்துக்கங்க. இந்த ஸ்வீட் எடுத்துக்கோளு சாஜி. சாஜி நீங்க ஒரு ஸ்வீட் எடுத்துக்கங்க, லெடு எடுத்துக்கோளு. எதுக்கு சிஸ்டர்? என்ன சிஸ்டர்? என் மகன் குப்பரை படுத்துருக்கான். என் மகன் கமிழ்ந்து தொடங்கி எத்தனை வயசு? வயசு எத்தனை ஆகி? இருபது வயசு. நம்முடைய பூர்ண புருஷனாக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் பெற்று போனாரோ, நம்முடைய சம்பூர்ண புருஷனாக இயேசு கிறிஸ்து எங்கே ஜெயம் பிராபித்தார், அதேபோல் அவருடைய ஜெயத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள ஒரு அழைப்பு, அதுபோல் அவனுடைய ஜெயம் நாம் அவகாசப்படுத்த ஒரு பிரியமானவனுக்கு பலன் கிடைக்கிறது. பிரியமுள்ளவனு அவன் சக்தி பகிர்ந்து எல்லாவற்றையும் ஜெயிக்க பலன், சகலத்தையும் ஜெயிக்க உள்ள சக்தி, கர்த்தருடைய நாமத்திலே பலன், கர்த்தாவின் நாமத்தில் உள்ள சக்தி, அடிச்சு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. மூன்றாவது பிரியமானவனுக்கு என்ன கிடைக்கிறதா? மூன்றாவது பிரியமுள்ளவருக்கு தானியேல் 10:19, தானியேல் பிரவசனம் 10:19, ஏற்றோம் பிரிய புருஷா பயப்படேண்டாம், நினைக்கு சமாதானம், பலப்பட்டிருக்கிய பலப்பட்டிருக்கிய என்று பரஞ்சோம். அவன் தேங்க்யூ. ஏற்றோம் மிகவும் பிரியமான புருஷனே, ஏற்றோம் பிரிய புருஷா உனக்கு சமாதானம், நினைக்கு சமாதானம். முதலாவது ஜபம் கேட்கப்படுது, ஆதியம் பிரார்த்தனை கேட்கணும், இரண்டாவது பலன் கிடைக்கிறது, இரண்டாவது சக்தி லபிக்கிறது, சமாதானம், மூணாவது சமாதானம். என்ன நடந்தாலும் சமாதானம், எந்து நடந்தாலும் ஏது நடந்தாலும் சமாதானம், எந்து நடந்தாலும் சமாதானம். தேவ மனிதர்களோடு நான் பழகி இருக்கிறேன், தேவ மனுஷன் அநேகரோடு நான் பழகப்பட்டு, எந்து வந்தாலும் நிதானமாய் இருப்பார்கள், எந்து வந்தாலும் சாந்தமாய் இருக்கும். நமக்கு சாந்தமுள்ள ஆவியாண்ட கொடுத்து இருக்கிறார், சாந்தமுள்ள ஆத்மாவினை என்ன நடந்த கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எந்து நடந்த தேவன் நோக்கி சமாதானம், 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 சமாதானம். என் அன்புக்குரியவர்களே, பிரேமுள்ளவரே, நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும், நம்மளுடைய ஒரு சமாதானம். இயேசு சொன்னார், அவருடைய இயேசு பரஞ்சோம்,
சிலுவைக்கு போறாரு அடிக்கப்பட போறாரு சாகப்பற எல்லாமே அவருக்கு தெரியும் க்ரூசிக்கப்படணும் இனி அவமானிக்கப்படான் போகணும் மரிக்கான் போகணும் சகலத அவன் அறியாம் நமக்கு இருந்த ஒரு நாள் கூட சமாதானம் அடைந்திருக்க மாட்டோம் நமக்கு அங்க அறியாமாயிருந்த ஒரு காலம் சமாதானிக்கാൻ കഴിയില്ല இன்னும் தேதி தூக்குதண்டனே ஐயோ என்ன இதா தூக்கி கொல்லாம் போகுது ஐயோ புத்தியே போயிரோ நம்ம புத்தியாக அபலமாயிடும் அந்த சுள்ளல அவர் சொன்னாரு ஆ அவஸ்தில இயேசு പറഞ്ഞു என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன் என்ன சமாதானம் நான் உங்களுக்கு தரேன் ஐ will give you my peace உங்களுக்கு நான் என்ன சமாதானம் என்னுடைய சமாதானம் என்ன சமாதானம் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே என்ன கேட்கின்றவரே தூரத்திலும் பக்கத்திலும் அங்கங்கே இருந்து இதை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களே அடுத்திருந்து தூர ஸ்தலத்திலிருந்து மற்ற மார்க்கங்களில் இது காணப்படுகிறது சூனலிலும் சமாதானம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஏத அவஸ்தையிலும் சமாதானம் நல்க தேவன் நின்ற கூட உண்டு நீங்கள் ஒன்றை குறித்து பயப்படாதீர்கள் நீங்கள் ஒன்றினை குறித்து ஓர்த்து பயப்படாதீர்கள் நீங்கள் பயந்து ஒன்றும் நடக்காது நீங்கள் பயப்பட்டது ஒன்றும் நடக்காது நீங்கள் விரும்பினது வரும் நீங்கள் ஆக்ரகம் நடக்கும் நீ என்ன காரணோ நீங்க கர்த்தருக்கு பிரியமான காரணம் நீ கர்த்தாவே ஏற்றோம் ஹalleluya 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 புயல் வரும் கொடுங்காற்று அடிக்கும் காற்று வீசும் காற்று வீசும் ஆனால் இவை ஒன்று உங்களை சேதப்படுத்தாது ஒன்றும் நீங்கள் அடக்குகை காரணம் என்ன காரணம் எது கர்த்தருடைய ஆவியானவர் வெள்ளம் போல கொடியேற்றும் கர்த்தாவின் ஆவி பெரு வெள்ளம் போல நினைக்காய் கொடி உயர்த்தும் கைகளை தட்டி கை அடிச்சு தேவன் பிரியமானவன் ஜெபம் கேட்கப்படுகிறது பிரியமுள்ளவன் பிரார்த்தனை கேள் பிரியமானுக்கு பலன் கிடைக்கிறது பிரியமுள்ளவன் சக்தி லபிக்கும் பிரியமானுக்கு சமாதானம் கிடைக்கிறது பிரியமுள்ளவன் சமாதானம் இதை பெற்றுக்கொண்ட நான் இது பிராபிச்ச நம்ம எப்படி வாழ வேண்டும் எங்கே ஜீவிக்கணும் வேறுபட்டு வாழ வேண்டுமா வேறுபட்டு ஜீவிக்கணும் கைகளை தட்டுங்களே கை அடிச்சு தேவன் நான் வாசித்து முடிக்கிறேன் வா இச்ச அவசானிப்பிக்கோ ரோமர் 14 அதிகாரம் 18 வசனம் ரோமா லேகனம் 14 அத்தியாயம் 18 வாக்கியம் 14 18 ரோமா லேகனம் 14 18 வாசிச்சு கேட்கலாம் அதில் கிறிஸ்துவினை சேவிக்கிறவன் தெய்வத்தை பிரசாதிப்பிக்கிறவனும் மனுஷருக்கு கொள்ளாகுனவனும் തന്നെ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன் கர்த்தாவின்ட வேலை செய்யினவன் தேவனுக்கு பிரியமானவனும் கர்த்தருக்கு பிரியமானவனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்க வேண்டும் தெய்வத்தை பிரசாதிப்பிக்கிறவன் மனுஷருக்கு கொள்ளாகுனவனும் ஆயிரிக்கணும் தேவனுடைய ஊழியக்காரன் வேறுபட்ட ஒரு வாழ்க்கைக்கு வர வேண்டும் தெய்வத்தின் சுசூஷகன் வேறுபட்ட ஜீவிதம் உள்ளவனாகணும் குழந்தை பிறப்பு கூட அப்படித்தான் ஒரு சிசு ஜெனிக்கிறது அங்கேயான தாயையும் குழந்தையும் இணைப்பது என்ன அம்மையையும் குஞ்சனையும் தம்மில் பந்திப்பிக்கிறது எந்த அம்மாமார் பரணம் அம்மாமார் பரஞ்சாட்டம் எந்தவா கேக்குதில்ல எந்தவா உரக்க உரக்க தொப்புள் கொடியா பொக்கல் கொடி பொக்கலா தமிழ்ல தொப்புள் பொக்கல் கொடி பொக்கல் கொடியான இந்த காடு தான் அம்மாவும் குழந்தையும் இணைக்குது இந்த பொக்கல் கொடியான அம்மையையும் குஞ்சனையும் தம்மில் பந்திப்பிக்கிறது பிரசவம் ஆன உடனே இந்த காடோடையே விட்டுடலாமா குழந்தையே பிரசவம் கழிஞ்ச உடனே இந்த பொக்கல் கொடி அங்கே விட்டுருக்கியானோ இது தாயின் வயிற்றில் வெளியே வந்த உடனே இது அம்மையோட வயிற்றில் இருந்து புறத்து வந்த உடனே என் தாயார் மருத்துவ பணி செய்தவர்கள் என் அம்மா ஆசுபத்திரி ஜோலி செய்த என் அன்புக்குரியவர்களே அவங்க சொல்லுவாங்க அவர் பறையும் அந்த குழந்தையை நான் எப்படி டெலிவரி எடுப்பேன் தெரியுமா ஆ குஞ்சினை எங்க புறத்து எடுக்கணும் அறியாமோ முதலாவது அந்த குழந்தை வெளியே வந்த உடனே அது குஞ்சு புறத்து வந்த உடனே இந்த தாயின் வயிற்று சைடுல இருக்கிற பிளட் எல்லாம் சக் பண்ணி ஃபுல்லா வலிச்சு குழந்தை வயிற்றுல விடுவாங்களா அம்மையோட வயிற்றுல இருந்துள்ள ரத்தம் எல்லாம் ஆதி என்ன வலிச்சு குஞ்சின் சரீரத்திலே காடல் அப்படி வலிச்சு அங்க விட்டுருவாங்க ஈ பொக்கல் கொடி ஆதி என்ன வலிச்சு இங்கோட்டு விடும் அப்புறம் கொஞ்சம் கூட லீக்கேஜ் இல்லாம வெளியே இருந்து காற்று உள்ளே போகாம டோயின் வச்சு கட்டுவாங்க பின்னாடி அல்பம் போல லீக் இல்லாது அகத்துள்ள காற்று அகத்தோட்டு கடக்காத வண்ணம் ஒரு நூல் வச்சு கட்டுவாங்க அப்புறம் கட் பண்ணிடுவாங்க பின்னாடி முறிச்சு எடுக்கும் தாயையும் பிள்ளையும் பிரிச்சிருவாங்க அம்மையையும் குஞ்சினையும் வேற பிரிக்கும் ஒருவேளை நல்லா சரியா கட்டி கட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பட்சம் இங்கனே கெட்டுன சமயத்து நல்ல இருக்கு கெட்டிலன்னு வெச்சு உள்ள குழந்தையோட வயிற்றில் இருக்கிற பிளட் எல்லாம் வெளியே போய் குழந்தை செத்து போயிடும் குஞ்சின்ட வயிற்றில் உள்ள ரத்தம் ஒக்க புறத்தோட்டு போய் குஞ்சின அபகடம் சம்பவிக்கும் அல்லது வெளியே இருந்து காற்று குழந்தை வயிற்றுக்குள்ள ஏறிடும் இல்லங்கில் புறத்து இருந்து காற்று குஞ்சின்ட வயிற்றிலே கேரும் இது அன்றைக்கு தெரியாது இது அன்ன மனசுல ஆகல குழந்தை வளர வளர தொப்புள இப்படி வளர்ந்துட்டே இருக்கும் குஞ்சு வளர்ந்தாலும் இந்த பொக்கலின் பாகம் கூட வளரும் அப்புறம் ஸ்கூல்ல தொப்புளா அப்படினு கூடுவாங்க ஸ்கூல்ல கொப்புளான்னு விளிக்கும் என்னுடைய சகோதரி மூத்த சகோதரி மகளுக்கு அப்படி பேர்த்திருச்சு அந்த மூத்த சகோதர மகளுக்கு அங்கனே ஆயிடும் நாங்க அப்ப இயேசுவே ஏற்றுக்கொள்ளல. நாங்க அப்ப இயேசுவை சீகரிச்சிட்டோம். அப்ப இந்து சாஸ்திரம். அது ஹைந்தவ சாஸ்திரம். எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் பரணும். தாய் மாமன் நான் தான் தாய் மாமன். அது அம்மையோட குடும்பத்துல மாமன். எனக்கு அஞ்சு சிஸ்டர்ஸ் நான் ஒரே பையன். எனக்கு அஞ்சு சகோதரர்மார் நான் ஒற்றை ஆண். தாய் மாமன் 2 கிலோமீட்டர் செருப்பு இல்லாம ரோட்ல நடக்க சொல்லுங்க. அம்மாவன 2 கிலோமீட்டர் செருப்பு இல்லாத ரோட்ல கூட நடத்தணும். குழந்தையே வாசர் படியில படுக்க வைங்க. குஞ்சனே வாதில் படியில கிடத்தணும். தாய் மாமன் சூடான காலோட வந்து குழந்தையோட பொக்குள்ள 3 தடவை பெருவிரலால ஒரு அமுக்கு அமுக்கு. இந்த அம்மாவன் நடந்து சூடாய காலும் கொண்டு வச்சு குஞ்சின்ட பொக்குளில் 3 தடவை பெருவிரல் கொண்டு அமர்த்தணும். நானும் செருப்பு இல்லாம வெயில்ல கால் 2 கிலோமீட்டர் நடந்தேன். செருப்பு இல்லாத வெயில்ல 2 கிலோமீட்டர் நடந்தேன். என் மருமகளை நில வாசல் படுக்க வச்சிருந்தாங்க. என் மருமகளை அவட படியில கிடத்தி இருக்கணும்.
நான் இந்த பெருவரல வச்சு மூணு அமுக்கு அமுக்கனே நான் பெருவரல வச்சு மூணு ராச்சம் அமுக்கு என்ன நடச்சதுல பல மாசத்துக்கு காணாம போயிடுச்சு எந்த நடந்து நடஞ்சோட குறைய கழிஞ்சப்பா சரியாயி நமக்கு உள்ளே இருக்கிற பாவம் வெளியே வரும்போதெல்லாம் இயேசுநாதர் காலை வச்சு மிதிச்சா தான் போகும் நம்மட உள்ளல்ல பாவம் இதுவால புறத்து வரும்போது இயேசுவின் காலை வச்சு ஒரு சவுட்டு கிட்டணும் உலக காற்று உள்ளே போக கூடாது லோகத்தின் காற்று விசுவாசியர் உள்ளில் கறறது அல்லது உள்ளே இருக்கிற ஜீவன் வெளியே போயிர கூடாது அல்லங்கில் புற அகத்துள்ள ஜீவன் புறத்து போகும் சரியான ஒரு வேறுபிரிப்பு கிருத்தியமாய வேறுபாடு ஆசாரிப்பு கூடாரம் கூட சீத்தி மரத்திலே மோசேக்கு ஆண்டவர் செய்ய சொன்னார் சமாகமன கூடாரம் கதிர மரம் கொண்டு உண்டாக்கான் மோசியோடு கர்த்தாவு பரந்து சித்தி மரத்துக்கு என்ன அர்த்தம் இந்த கதிர மரத்தின் என்ன விசேஷம் மனுஷிகத்தை குறிக்கிறது அது மனுஷனை குறிக்கிறது அது காட்டுக்குள்ளே முள்கள் சின்ன பிள்ளைனான அடர்ந்த காட்டுக்குள்ளே வளர்கிறது அது செறி காடுகள் அடர்ந்து வளர்ந்து வருகிறது ஆண்டவர் சொன்னார் கர்த்தாவு பரந்து அதை வெட்டி வேர் பிரித்து கொண்டு வா அது வெட்டி வேர் திருச்சி எடுக்கணும் வெட்டி வேர் பிரிச்சு கொண்டு வந்துட்டான் வெட்டி வேர் திருச்சி கொண்டு வந்து இது வேலைக்கே ஆசாரியால வேலைக்கு கொல்லாத ஒரு மரம் இது ஆசாரி மரம் கொண்டு பணியான் கொல்லாத ஒரு மரமா சில மரம் உள்ள சோரா இருக்கும் சில அதின் அகத்து முழுவன் வெறும் பொடியா இருக்கும் யல்ல முடிச்சு முடிச்சாக திருக்கு திருக்காக இருக்கும் இல்லங்க அவட அவடவா குருடு குருடா இருக்கும் ஊளி வெச்சி அடிக்க முடியாது ஊளி கொண்டு பணியாம பட்டு இந்த திருக்கும் கேடும் உள்ள இந்த இதயத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் இந்த கேடும் குழப்பமும் நிறைந்த இதயத்தை தன்னையான தேவன் தேர்ந்தெடுக்கிறது சிலது சோத்து பண்டாரமா இருக்கும் ஒண்ணுக்கு உதவாதற்கு அதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் சிலர் ஆகாரம் கண்ட கமிழ்ந்து விழுந்த வேற ஒன்றும் கொள்ளாதறங்க பச்ச கர்த்தாவானே விளிக்கும் அந்த பலகீனனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஆ பலகீனனே கர்த்தாவு வெட்டி வந்து போட்டாச்சு இந்த மரம் கொண்டு வந்து வெச்சு ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்டார் கர்த்தாவு மோசேயோடு ചോദിച്ചു எப்பா இது என்ன மரம்னு யாராவது கண்டுபிடிச்சுவானா அதோட ஜாதியோ இது என்னமோ தெரிஞ்சிருமா இது மரம் ஏதானு ஜனத்தின் மனசிலாகும் இதின் ஜாதி மதம் ஏதானு மனசிலாக்கம் பட்டுமோ மோசே சொல்லிருப்பான் மோசே പറഞ്ഞിരിക്കും அந்த இலைய பார்த்தாலே சொல்லிரலாம் அந்த இலை கண்டாலே அறியும் ஏது மரம் அந்த கிளைய பார்த்தாலே சொல்லிரலாம் அந்த கொம்பு கண்டா மனசிலாகும் ஓன அந்த கொம்பும் கிளையும் இலையும் கட் பண்ணி போடுன அந்த கொம்பு இலைகளும் தழுப்பு ஒக்க வெட்டி களையாம் பாருங்க ஆண்டவருக்குள்ளே வந்தவுடன் நம்முடைய பழைய உறவு தொடர்பு உலகெல்லாம் வெட்டப்படணும் கர்த்தாவிலேக்கு வந்த அந்த பழைய பந்தம் நின்ட கனெக்ஷன்ஸ் ஒக்க அன்னு வெட்டி களையணும் கிளை கோத்திரம் ஜாதி பணம் எல்லாம் வெட்டி போடணும் நின்ட ஜாதி மதம் கோத்திரம் மற்ற கனெக்ஷன் ஒக்க வெட்டி களையணும் வெட்டி போட்டாச்சு அதக்க வெட்டி இப்ப மொட்டை மரமா நிக்குது கிடக்குது வெறும் தடி ஆயி கிடக்குது இப்ப கண்டுபிடிக்கலாமா இனி கண்டுபிடிக்காமோ ஆமா ஆண்டவரே இந்த பட்டைய பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவானே அதே கர்த்தாவே அந்த தொலி கண்ட அறியாமல்லோ இது தேக்கு ஈட்டி மாமரம் பிளாவு அணில் சக்க கண்டுபிடிச்சலாமே அது தேக்கு ஈட்டி மாவான பிளாவான அந்த தொலி கண்ட மனசிலாகும் அப்ப பட்டைய கலட்டறானார் அப்ப அதின் புறம் சட்ட அழிக்கணும் பழைய மனுஷனை கலட்டி போடுன்னு அர்த்தம் பழைய மனுஷனை உரிஞ்சு களைய கைகளை தட்டுங்களே ஹalleluya பழைய மனுஷன் கலட்டியாச்சா பழைய மனுஷன் உரிஞ்சு களஞ்சோம் இப்போ கண்டுபிடிக்கலாமா இனி கண்டுபிடிக்காம பட்டுமா ஆமா ஆண்டவரே இந்த மரத்தை பார்த்து சொல்லினா இன்ன மரம்னு அதே கர்த்தாவே இப்பவும் கண்டா மனசுலாக ஏது மரமான அப்ப 48 பலகைகளாக அறுத்து துண்டு துண்டா ஆக்கினார் அப்ப 48 பலகைகளாய் அறுத்து எடுக்காம பர்ஞ்சோம் பழையத கலட்டி போட்ட மனுஷன் வார்த்தை என்ற வாளினால் உருவாக்கப்பட வேண்டும் பழைய துரிஞ்சு கலஞ்ச மனுஷன் வஜனமாகுன வாள் கொண்டு உருவாக்கி எடுக்கப்படும் இதோ பலகையா செதுக்கியாச்சு நல்ல பலகையாக்கி மாத்தி இளைச்சாச்சு நல்ல வண்ணம் மினுசப்படுது எல்லாம் பண்ணியாச்சு எல்லாம் கழிஞ்சு இப்ப தெரியுமாடா இப்ப அறியாமோ மோசே இப்ப தெரியுமா மோசே மனசிலாகுண்டோ நல்லா தெரியுது தேக்கு மரம்னு வளர நன்னாயிட்ட அறியான் தேக்கு மரம் என்னடா இது என்ன செஞ்சாலும் இந்த சுபாவத்தை மறைக்க முடியலையப்பா எந்த ஜெயதாலையும் சுபாவத்தை மறக்க முடியல இந்த ஜாதி மரம் என்கிறதை மறைக்க முடியவில்லையே ஏது ஜாதி மரம் என்னது மறையுது வெள்ளி பாதத்தின் மேல் ரெண்டு ரெண்டு பலகையாக சேர்த்து நிறுத்தேன் 128 பவுண்ட் வெயிட் உள்ள வெள்ளி கொண்டுள்ள சுவடுகளின் மேல் ஈ ரெண்டு பலகை விதம் நிறுத்தான் பாருங்க அந்த வெள்ளி பாதம் கிருபையை குறிக்கும் வெள்ளி சுவடுகள் கிருபையை காணிக்கும் பாலைவனத்திலே மணலிலே காற்றிலும் புயலிலும் மணல் புயல் விழாமல் இருக்க நிக்கிறது கிருப மறுபூமியில் உள்ள காற்றிலும் பிரச்சனைகளும் வீழாத நிலநிறுத்த கிருபா இப்ப ரெண்டு ரெண்டு பலகையா தாப்பால் போடுனா இப்ப ரெண்டு ரெண்டு பலகளை தம்மில் ஓடாமல் இடணும்னு பறஞ்சு இப்போ ஒரு இரண்டு பேர் ஒருத்தன் ஒருத்தன் விழுந்த ஒருத்தன் தூக்கி விட முடியும் ரெண்டு பேர் உண்டங்கள் ஒரு ஆள் வீணா மற்ற ஆள் எழுந்தால் இது சகோதர சிநேகம் சகோதர சிநேகம் ஏன்னா சுத்தவான்கள் சகோதர சிநேகம் விசுத்தன்மார்க்கு இடையில சகோதர சிநேகம் அப்படியும் ஆண்டவர் ரெண்டு ரெண்டா விழுந்துட்டாங்கன்னா அப்ப ரெண்டு பேர் ஒருமிச்சு வீணா சென்றா ஒரு பலகையை போடு ஒரு தாழ்பால போடுப்பாரு அதன் மத்தியத்தில் ஒரு அந்தாழம் செலுத்தான வந்து அதான் பரிசுத்த பரிசுத்தவான்களின் ஐக்கியம் சபை கூடி வருது அது திரு பரிசுத்தன்மாருடைய விசுத்தன்மாருடைய கூட்டாய்மா சபா யோகம் இதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா பிரியமான ஆத்மாவின் வாழ்க்கை சரி இதத்திர தெய்வத்திலே பிரியமுள்ள ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவின் சரித்திரம் என் அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவர் பிரியமானுடைய ஜபம் கேட்கப்படுகிறது பிரியமுள்ளவன் பிரார்த்தனை கேட்க பிரியமானுக்கு பலன் கிடைக்கிறது பிரியமுள்ளவன் சக்தி லபிக்கும் பிரியமானவனுக்கு சமாதானம் கிடைக்கிறது பிரியமுள்ளவன் என்ன சமாதானம் பிரியமானுடைய ஆத்மா ஆலயமாக மாறிவிடுகிறது பிரியமுள்ளவருடைய ஆத்மாவு தேவாலயமாய் அங்கே துதிக்கும் துதிதான்
ഇതാണ് കർത്തർ സമൂഹത്തിലെ പ്രസ്താവമായിരിക്കരുത് അവിടെ നൽകുന്ന സ്തുതി മഹത്വമത്രേ ദൈവത്തിന് സ്വീകാര്യമായിട്ടുള്ളത് എത്രനേ സന്തോഷം എത്ര സന്തോഷം കൈകളെ തട്ടി കൈ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് ഹല്ലേലൂയാ വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ട് വലിച്ച് നിവളഞ്ഞിടുമ്പോൾ വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ട് വലിച്ച് നിവളഞ്ഞിടുമ്പോൾ ഭയപ്പെടേണ്ട കർത്തൻ കൂടെയുണ്ട് ഭയപ്പെടേണ്ട കർത്തൻ കൂടെയുണ്ട് അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുരമുഖത്ത് അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുരമുഖത്ത് അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൺ സഞ്ചാരി ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൺ സഞ്ചാരി ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട എല്ലാവരും എഴുന്നേറ്റിരിക്കാം എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിൽക്കാം പ്രാർത്ഥനയോടെ കൈയടിച്ച് പാടി ദൈവത്തെ സ്തുതിക്കാം താങ്ക് യു ജീസസ് എൻ്റെ ദേശം ഇവിടെയല്ല ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ എൻ്റെ ദേശം ഇവിടെയല്ല ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ അക്കരയാണ് എൻ്റെ ശാശ്വത നാട് അക്കരയാണ് എൻ്റെ ശാശ്വത നാട് അവിടെ നിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട് അവിടെ നിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട് യാത്ര ചെയ്യും സിയോൺ സഞ്ചാരി ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൺ സഞ്ചാരി ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട കൈയടിച്ച് ആവിൽ നിറയുമ്പി ാണ് ഇരുളൊരു ലേശവും അവിടെയില്ല കുഞ്ഞാട് അതിൻ വിളക്കാണ് ഇരുളൊരു ലേശവും അവിടെയില്ല തരുമെനിക്ക് പൊൻകിരീടം വന്ന് തരുമെനിക്ക് പൊൻകിരീടം വന്ന് ധരിപ്പിക്കും അവൻ എന്നെ ഉത്സവ വസ്ത്രം ധരിപ്പിക്കും അവൻ എന്നെ ഉത്സവ വസ്ത്രം അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൺ സഞ്ചാരി ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേ ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട Holy Spirit of God ആത്മാവിലെ ഉണർന്ന് പൊന്ന് തമ്പുരാനെ പൊന്ന് അപ്പച്ചനെ ഘോഷിക്കാം സ്വർഗത്തിലെ ദൈവം മഹത്വത്തിന്റെ രാജാവ് തന്റെ ശക്തമേറിയ അഭിഷേകം കൊണ്ട് നിങ്ങളെ നിറക്കട്ടെ വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ട് വലിച്ച് നിവളഞ്ഞിടുമ്പോൾ വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ട് വലിച്ച്
പറഞ്ഞിടുമ്പോൾ ഭയപ്പെടേണ്ട കർത്തൻ കൂടെയുണ്ട് കൂടെയുണ്ട് അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുരമുഖത്ത് അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുരമുഖത്ത് അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും ആമേൻ ഭയപ്പെടേണ്ട അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി പോളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട കാറ്റിനെയും കടലിനെയും കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോ പടകിലുണ്ട് അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട് എൻ ബലനേ എൻ കോട്ടയേ ആരാധനയെ ഉമക്കേ മറവിടമേ എൻ മുറവിടമേ ആരാധനയെ ഉമക്കേ ആരാധനയെ ആരാധനയെ അപ്പാ അപ്പാ ഉങ്ങൾക്കു താ சொல்லு മകളെ ആരാധനയെ 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 അപ്പാ അപ്പാ ഉങ്ങൾക്കു താ രാജാവും മാളികയിൽ രാപ്പകലായി അമർന്നിരുപ്പേ യേശു രാജാ ഉന്മാളികയിൽ രാപ്പകലായി അമർന്നിരുപ്പേ ചുതിച്ച് മകിഴ്ന്നിരുപ്പേ ചുയരും മറന്നിരുപ്പേ ഉമ്മ ചുതിച്ച് മകിഴ്ന്നിരുപ്പേ എല്ലാ തുയരും മറന്നിരുപ്പേ കൈ ഉയർത്തേ ആരാധനയെ ആരാധനയെ അപ്പാ അപ്പാ ആരാധനയെ ആരാധനയെ അപ്പാ അപ്പാ ഉങ്ങൾക്കു താ പരിശുദ്ധമാക്കും യഹോവമേ കാദീസ് ആരാധനയെ ഉമക്കേ പരിശുദ്ധമാക്കും യഹോവമേ കാദീസ് ആരാധനയെ ഉമക്കേ
ഉരുവാക്കും ദൈവം യഹോവാവോ സേനോ ആരാധനൈ ഉമക്കേ ഉരുവാക്കും ദൈവം യഹോവാവോ സേനോ ആരാധനൈ ഉമക്കേ കൈ ഉയർത്തി ആരാധനൈ ആരാധനൈ അപ്പാ അപ്പാ ഉങ്ങൾക്കത്താ ആരാധനൈ ഹോളി സ്പിരിറ്റ് ഓഫ് ഗോഡ് ആരാധനൈ ഉങ്ങൾക്ക് ഹോളി സ്പിരിറ്റ് ഓഫ് ഗോഡ് ഹോളി സ്പിരിറ്റ് ഓഫ് ഗോഡ് தேவனுடைய மகிமை ஒவ்வொரு மேல் இறங்கிக் கொண்டே இருக்கிறது ஆராதித்துக் கொண்டே இறங்க தேவ அக்னி ஒவ்வொரு இறங்குகிறது யாரும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் தேவ மகிமை ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டிருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானவர்கள் கர்த்தாவின் பிரியம் ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் Receive the Holy Spirit in the name of Jesus. Jesus' name. Kaygalai tatti, kaygalai tatti. Deva magime, deva magime, deva magime. Devanudaiya allamai, vallamai, vallamai, vallamai. Devanudaiya agni oh nirappugirathu. Deva shakti, shakti, shakti adarayodu. Jesus' name. Jesus' name of God. Wonderful Jesus. நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள் நான் பார்க்கிறேன் உலாவிக் கொண்டிருக்கிறார் தரித்த ஒருவர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பலம் கிடைக்கிறது சக்தி பகருகை சமாதானம் கிடைக்கிறது சமாதானம் தல்குது ஜெபம் கேட்கப்படுகிறது பிரார்த்தனை கேட்கப்படுது தேவனுடைய வல்லமை இறங்குகிறது தெய்வ சக்தி இறங்குது கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தாவே பரையுது இன்னும் ரெண்டு வருஷம் ஏழு மாதத்திற்குள்ளதாக இனி ரெண்டு வருஷமும் ஏழு மாசங்களுக்குள்ளில் இதை விட நாலு மடங்கா என் ஜனங்களை கொடுத்து நாலு இரட்டு ஜனங்களை உன் அஸ்திபாரத்தை பலப்படுத்தி அடிஸ்தானத்தை உறப்பிச்சு உன்னை வலது பக்கம் இடது பக்கம் இடம் கொண்டு பெருக பண்ணி வலத்தோட்டம் இடத்தோட்டம் வியாபிச்சு வர்த்திச்சு துஷ்டனுடைய தலைவனை வெட்டி போட்டு துஷ்டன் தலைவனை நீ வெட்டி கலஞ்சு என் கொடியை இந்த இடத்தில் உயர்த்துவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற கொடி நீ இவ்வளவு உயர்த்துவது நுழையும் விடுதலையை மக்கள் உணர ஆரம்பிப்பார் ஜனம் தெய்வத்தின் விடுதல் அனுபவிச்சு தொடங்கும் நான் பார்க்கிறேன் அவர்கள் ஒவ்வொரு தூணாக சென்று தன்னுடைய தைலத்தை ஊற்றுவதை பார்க்கிறேன் அவர் ஓரோ திரீடு அடுக்கல் சென்று தன்னுடைய
இந்த தூண்கள் இந்த சபைகளை கட்டி எழுப்ப போகிறது. இந்த தூண்கள் சபையை பணிந்து உயர்த்தும் தூண்கள். நான் இங்க இருந்து தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணுவேன். நான் இவிடந்து பிரவாதகரை எழுதால்பிக்கும். தேவனுடைய மகிமை உள்ள ஊழியர்களை எழும்ப பண்ணுவேன். தேவ மகத்தம் தரிச்ச சுசூஷகரை இந்த ஊழியத்தின் மூலமாய் ரெண்டு கொம்பு உயரும். இந்த சுசூஷ முகாந்திர ரெண்டு கொம்பு தேசத்துக்கு உயரும். ஐந்து நீரூற்றுகளை இங்கிருந்து புறப்பட பண்ணி அஞ்சு நீரூறுகள் இவிடந்து புறப்பட்டு வறட்சியான தேசத்தை செழிப்பாக்குவேன். வறட்சியுள்ள தேசத்தை பலபூஷ்டமாக்கும். உனக்கு விரோதமாய் இருந்த கல் தரி தவிடு பொடியாகும். எனக்கு விரோதமாய் நிற்கும் கல்லு தகர்ந்து போகும். பெரிய பர்வதம் இடிந்து விழும். வலிய பர்வதம் சமபூமியாய் தீரும். செருபாபேலுக்கு முன்னாக பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம். செருபாபேல் முன்பே உள்ள மகா பர்வதம் நீ ஏமாத்திரம். என் ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் சைன்யத்தால் என் ஆத்மான சகலத்தும் கழியும் என்று கர்த்தாவே அருளுகிறார். கைகளை சட்டி கை அடிச்சு தேவத்தை ஸ்தோத்ரி இயேசு மகிமை இறங்குகிறார். இயேசுவின் மகத்துவம் இறங்குது. தேவ மகிமை இறங்கி வந்திருக்கு. தேவ மகத்துவம் இறங்கி வந்துட்டு. நன்றி இயேசு சுவாமி. Thank you Lord Jesus. தன் கணவன் வைத்தியர்களால் கைவிடப்பட்டதை எண்ணி தன்னுடைய பர்த்தாவு டாக்டர்மாரால் கைவிடப்பட்டதை ஓர்த்து கலங்கி தவிக்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். கரஞ்சு விஷமிக்கும் ஒரு சகோதரியை காணும். இன்று இரவுக்குள் தேவன்கள் கணவரை சொல்லுகிறார். இந்த ராத்திரிக்கு முன்பாய் கர்த்தாவு உங்கள் சாபங்களை விட்டு தொலைந்து போகிறது. கணவனுடைய ரோகம் வைத்தியர்களால் கைவிடப்பட்டது என்று கலங்கி வந்திருக்கிறீர்கள். பர்த்தாவின் ரோகம் இனி சௌக்கியமாக டாக்டர்மார் பறந்தது ஓர்த்து விஷமிக்கணும். கர்த்தர் தொடுகிறார். கர்த்தாவு இப்போ நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். லஜ்ஜிச்சு போக வலதுகையை விரும்பினா உயர்த்தி காண்பிக்கலாம். அற்புத வல்லமை உங்கள் குடும்பத்தை தொடுகிறது. தொலைந்து போகிறது. நான் ஹீலிங்காக இரவு ஜெபம் செய்வேன். வல்லமைக்காக வரங்களுக்காக பரிசுத்த ஆவின் வரங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஊழியம் செய்கிறவர்கள் செய்ய ஒப்பு கொடுத்தவர்கள் செய்வார் சமர்ப்பிச்சு தயவு செய்து உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பீங்க. ஊழியம் செய்து வருகிறவர்கள் செய்ய ஒப்பு கொடுத்தவர்கள் சுஸ்ரூஷ செய்து வருவர் செய்வான் சமர்ப்பிச்சிருக்கிறார். நல்லோண மனசிலாக்கணும். சுஸ்ரூஷைக்காய் தங்களே அர்ப்பணிச்சவர் மாத்திரம் சுஸ்ரூஷக்காய் தங்களே சமர்ப்பிச்சவர் மாத்திரம் அல்லங்கி சுஸ்ரூஷ செய்துകൊണ്ടിരിക്കുന്നவர் அதுவா இப்ப சுஸ்ரூஷ தொடர்ந்து செய்யினவர் அவர் மாத்திரம் உங்க கையை ஒத்துக்கு இரண்டாவது உங்களுக்கு ஜெபம் பண்ணு. அவர் மாத்திரம் கை உயர்த்தி மற்றவர்கள் காய் பின்னிட பிரார்த்திக்கும். அந்த கையை உயர்த்திங்க மட்டும் முன்னாடி வந்து நில்லுங்க. கை உயர்த்தி அவர் மாத்திரம் முன்னோட்டு வந்தாட்ட சகோதரர் அந்த பக்கம் நில்லுங்க. சகோதரர் இந்த பக்கம் நில்லுங்க. குட்டிகளை குறைச்சு புறக்கோட்டு நீக்கு. சுஸ்ரூஷைக்காய் தங்களை அர்ப்பணிச்சவர்கள் குஞ்சுங்களை புறக்கோட்டு நீக்கு. மற்றொரு யாரும் வரக்கூடாது. பின்னாடி தள்ளி சுஸ்ரூஷக்காய் சமர்ப்பிச்சவர் மாத்திரம் தேவ மகிமை நம்மச்சில் இறங்கி வரப்போகிறது. தேவ மகத்துவம் நம்ம மத்தி இறங்கி வர கர்த்தருடைய வல்லமையின் அக்னியின் அபிஷேகத்தினா தேவர் இப்ப நிரப்ப போறார். கர்த்தாவின் சக்தியுள்ள அக்னி அபிஷேகத்தா தேவர் நிரக்கான் போகுது. Thank you Jesus. இயேசுவே நன்றி. Wonderful Jesus. அற்புதமான இயேசு. ஆண்டவர் இப்பொழுது உங்களை அபிஷேக விரும்புகிறார். கர்த்தாவ் உங்களை அபிஷேகிக்க ஆகிரகிக்கும். எல்லாரும் பொது பொது இங்க வரக்கூடாது. எல்லாரும் கூட்டமாய் வரண்டதில்ல. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தவர்கள் மட்டும் கர்த்தாவின் வேலைக்கு சமர்ப்பிச்சவர் மாத்திரம். ஒரு செகண்ட் இங்க பாருங்க. ஒரு செகண்ட் இவ்வளவு நோக்கணும். 20 வயசுல இயேசு என்னை அழைத்தார். 20ஆமத்த வயசுல இயேசு என்னை விளிச்சார். அவரே அழைத்து வரங்களை கொடுத்தார். அவன் தன்னை விளிச்சு கிருபாவரே நான் அதோடு திருப்தி அடையவில்லை. நான் அதோட திருப்தி பட்டில்லை. 30 ஆண்டுகள் ஜனந்தோறும் நான் ஜெபித்தது எனக்கு வீடு வேணும் மாடு வேணும் கோட்டு வேணும் சூட் வேணும் ஜெபித்ததே இல்லை. 30 வருஷத்தினுடைய நான் இதுவரை எனக்கு வீடு வேணும்னோ கோட்டு வேணும்னோ மாடு வேணும் வண்டி வேணும்னு நான் பிரார்த்திச்சதே இல்லை. எனக்கு வல்லமை வேண்டும். எனக்கு சக்தி வேணும். வரங்கள் வேண்டும். கிருபாவரங்கள் வேணும். கிருபை வேண்டும். கிருபைகள் வேணும். கோடி கோடிக்கான ஜனங்கள் வேண்டும். கோடி கணக்கான ஜனங்கள் வேணும். கோடி கோடிக்கான பேச வேண்டும். கோடி கணக்கான ஜனத்தோட இப்படி தான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். வல்லமையான மக்களுக்குள்ளே ஒரு அதிகாரம் உள்ள வல்லமை இருக்கிறது. அதிகாரத்தின் சக்தி உண்டு. தேவனுடைய மகிமை தெய்வத்தின் தேவனுடைய வல்லமை தெய்வ சக்தி உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை அவிழ்த்து விடுங்கள். இதை சுதந்திரமாக்குங்க. அவிழ்த்து விடுங்கள். சுதந்திரமாக்குங்க. அவிழ்த்து விடுங்கள். அதனை அழிச்சு விடுங்க. அழிச்சு விடுங்க. அதனை அழிச்சு விடுங்க. தேவ மகிமை இறங்குகிறது. தேவ மகத்து இறங்குது. ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை வைக்க போகிறார். தேவனுடைய அக்னி கர்த்தாவின் தேவ மகிமையின் அக்னி தேவனுடைய அக்னி வல்லமை இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு. God send the power of the name of Jesus. Jesus. Holy Spirit of God.
Holy Spirit of God, தேவனுடைய மகிமை இப்பொழுது இறங்கி வரப்ப யாரும் கண்ணை திறக்க வேண்டாம், யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். நான் சம்சாரிக்கிறது மாத்திரம் சிரத்திச்சு கேட்டா மதி. இப்போ நீங்கள் வீட்டினாய், ஆவசியத்தினாய், சப கட்டுமானத்தின் வேண்டி, பர்த்தாவின் வேண்டி, பாரியின் வேண்டி, மக்களுக்கு வரன் வருவு வேண்டி பிரார்த்திக்கண்டாம். ஒரே காரியம், மற்ற காரியம் மாத்திரம் பிரார்த்திக்க, நான் ஆண்டவருக்கு வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தாவின சக்தியுள்ள சுசூஷை எனக்கு செய்து எடுக்கணும். எல்லோ விளம்பரத்துக்காக இல்ல சுவாமி, ஒரு பரிசுத்தின வேண்டி அல்ல. நீர் என்னோடு இருக்கிறதை ஜனங்கள் பார்க்கணும், அங்க என்ன கூட உள்ள தெய்வம் ஜனம் காணணும், வேலைக்காரன் என்பதை அவர்கள் உணர வேண்டும். நான் அங்கட தாசன் அந்த ஜனம் மனசுல, எனவே எனக்கு இந்த வரங்கள் வேண்டும், அதுகொண்டு எனக்கு கிருபை வேணும், இந்த கிருபை வேண்டும், நீ கிருபை வேணும், மகிமையின் கரம் வேண்டும், மகத்துவத்தின கரம் வேணும். சிலர் இப்பொழுது கீழே விழுங்க பயப்பட வேண்டாம், சிலர் தாழ வேணாக்க பேடிச்சு போகிறது. என்னால நிக்க முடியாத ஒரு அபிஷேகத்தை கத்தை ஊற்றி கொண்டு நிற்கவன் கழியாத அபிஷேகம் தேவ பகரு. இந்த மேடையில தேவ தூதர்கள் அங்கு உலாவதை நான் பார்த்து கொண்டு தேவ தூதன் சஞ்சரிக்கிறது காணும். என் அருகிலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அடுக்கல் இயேசு நிற்கிறது காணும். அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவன் என்னோட பரந்த மாத்திரம் உங்களோட பரந்த. Thank you Jesus. இயேசுவே நன்றி. Wonderful Jesus. அற்புதமான இயேசு. நான் இப்பொழுது பரிசுத்தாவின் 9 வரங்களுக்காக ராயல் கிஃப்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்காக ஜெபம் பண்ண போறேன். பரிசுத்தாத்மாவின் 9 வரங்களுக்கும் ஃபலத்தினுமாய் நான் பிரார்த்திக்கிறேன். தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகத்துவம் இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ கிருபை இறங்கட்டும், தேவனுடைய மகிமை இறங்கட்டும், தேவ மகத்துவம் இறங்கட்டும், கர்த்தருடைய அக்னி இறங்கட்டும், கர்த்தாவின் தீ இறங்கட்டும், தேவ மகிமையினால், தேவ மகத்துவத்தினால், கர்த்தருடைய அக்னியினால், கர்த்தாவின் தீயினால், நீங்கள் போகும் இடமெல்லாம் வாசல் திறக்கப்பட போகிறது, போகும் இடமெல்லாம் வாசல் திறந்து வருகிறது. இந்த திருச்சபையின் சங்கிலிகள் உடைந்தது, சபையோட சங்கிலிகள் தகருது, மனுஷனுடைய நாவுகள் அறுக்கப்படுகிறது, மனுஷன் துஷ்ட நாவுகள் அற்றுவாங்க. தேவாதி தேவனே உங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறார், இங்கே நிற்கிறவர்களுக்கு வயதும் ஊழி அனுபவத்தையும் பார்த்தா நான் பக்கத்தில் போக கூட எனக்கு தகுதி கிடையாது. இவட நிற்கிறவருடைய பிராயமும் சுசுரூஷையுடைய அனுபவம் நோக்கியால் எனக்கு அடுத்து நிற்கான யோகியதை இல்ல. அவர்கள் பாதத்தை முச்சமிடுவது கூட எனக்கு தகுதி கிடையாது. அவருடைய பாதங்களை முத்தம் செய்யான் போலும் ஞான யோகியன் அல்ல. கர்த்தர் இப்பொழுது அவர் என்னை இந்த காரியத்துக்கு பயன்படுத்துகிறார். கர்த்தாவே இப்பொழுது என்னை அதனை வேண்டி உபயோகி. எனவே தைரியத்தோடு ஜெபிக்கிறேன். அதுகொண்டு தைரியத்தோடு ஞான ஆண்டவர் அனுமதி கொடுத்ததனால் இதை செய்கிறேன். கர்த்தாவ அனுமதிச்சதனால் இதை ஞான இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது உங்களுக்காக நான் பிரார்த்திக்கான் போகிறேன். இப்பொழுது முதலாவது பொழுந்தாமதாய் உங்கள் போதகர் போதகர் அம்மாவுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய பாஸ்டருக்கும் பாஸ்டருடைய பாரியக்கும் வேண்டி பிரார்த்திக்க போகிறேன். சேர்ந்து நிக்கணும் பாஸ்டர். ப்ளீஸ் ஜீசஸ் இவிட வர தயவாய். தேங்க் யூ ஜீசஸ். 67 வயசு, 67 அம்மாவுக்கு, 60 அங்கோட தெரிஞ்சு. உன்னதமான தெய்வ மனுஷன், உன்னதமாய தெய்வ மனுஷன். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன் உங்கள் போதையரை குறித்து கர்த்தன் இருதயத்தில் போட்ட வார்த்தை. ஏகதேசம் 10 வருஷத்துக்கு முன்பே கர்த்தாவ் உங்களுடைய தேவதாசனை குறித்து என்னோட பரஞ்ச காரியமானது. அன்றிலிருந்து உங்கள் போதகரை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்பி வந்தேன். அந்த முதல் உங்களுடைய பாஸ்டர் காணவன் ஞான் வளர ஆகாமே ஆண்டவர் என் இருதயத்தில் போட்ட ஒரு வார்த்தை. காணந்த ரொம்பே கர்த்தாவ் என்னோட பரஞ்ச காரியம், என் கிருபையை மட்டுமே நம்பி நிற்கிறவன், என் கிருபை மாத்திரம் ஆசிரியர், என்னை தவிர வேற யாரும் அவனுக்கு தெரியாது, என்னை இல்லாத மற்ற யாருக்கும் அவன். எனவே ஒரு கிஃப்ட் ஆண்டர் இப்பொழுது கொடுக்க போற, அதுகொண்டு ஒரு கிருபா இப்பொழுது கர்த்தாவ் நல்கும். ஆண்டவர் கர்த்தாவ் தம்முடைய மகிமை உள்ள கரத்தை, தன் மகத்துவம் உள்ள கரத்தை, இந்த டைம் பாத்துக்கங்க, இச்சமயம் குறிச்சு கொள்க. 2:17:47 2:17:57 இந்த 67 வயதுக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து, 67 வருஷம் ஆக சேர்த்து, உங்கள் கரத்தை கர்த்தருடைய கரமாக மாற்றுகிறார். நீங்களுடைய கரத்தினை கர்த்தாவின் கரமாய் மாற்றணும். நீ என்ன செய்தாலும் வாய்க்கும். ரெண்டு பேர் வாங்க ப்ளீஸ். நீ எந்த செய்தாலும் நடக்கும். ரெண்டு பேர் ஓடி வருவீங்க. தேவ மகிமை உள்ள கரம், தேவ மகத்தம் உள்ள கரம், தேவனுடைய மகிமை உள்ள கரம் இப்பொழுது இறங்க போறது. தேவ மகத்தம் உள்ள கரம் இறங்கி வருது. நீங்கள் சொல்வது, நீங்கள் பரையுன்னது, நீங்கள் செய்வது, நீங்கள் செய்யுன்னது எல்லாத்தையும் கர்த்தர் நீங்கள் உட்கார்ந்தாலே நடப்பிப்பார். நீங்கள் இருக்கும் நடத்து கர்த்தாவும் நடப்பார். தேவ மகிமை உள்ள கரம், தேவ மகத்தம் உள்ள கரம். I am servant of Almighty God. யா சர்வசக்தி தேவனுடைய தாசன். Our Lord Jesus Christ tells me. கர்த்தாவே இயேசு கிறிஸ்து என்னோடு பரையுன்னு. தேவ மகிமை உள்ள கரம் இறங்கி வந்திருக்கிறது. தேவ மகத்தம் உள்ள கரம் இறங்கி வந்துட்டு. என் அன்பு மகனே, பிரிய மகனே, உன் கொம்பை நான் உயர்த்துகிறேன். கொம்பை நான் உயர்த்துகிறேன். உன்னை போர் அடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையான பற்கொள்ள இயந்திரமாய் மாற்றுவேன். என்ன
മൂർച്ചയേറിയ പല്ലുള്ള ഒരു മെതിവണ്ടിയാക്കി ഞാൻ മാറ്റുകയാണ് ഐന്ത് വരങ്ങളെ കർത്തർ ഇപ്പോൾ നിങ്ങളുടെ കയ്യിൽ കൊടുക്കുകയാണ് അഞ്ച് വരങ്ങൾ ഇപ്പോൾ കർത്താവ് കയ്യിൽ ഏൽപ്പിക്കുന്നു ദേശത്തെക്കുറിച്ച് ജനങ്ങളെക്കുറിച്ച് ജനങ്ങളെക്കുറിച്ച് ജനങ്ങളുടെ അന്തരംഗ വാഴ്ക്കയെക്കുറിച്ച് ജനങ്ങളുടെ രഹസ്യ ജീവിതത്തെക്കുറിച്ച് നിങ്ങൾ ഇന്നു മുതൽ சொல்வது നടക്കും നിങ്ങൾ ഇന്നു മുതൽ പറയുന്നത് സംഭവിക്കും മാത്രമല്ല മാത്രമല്ല നിങ്ങൾ നടന്നു പോകുമ്പോൾ ജനങ്ങൾ അഭിഷേകത്താൽ നിറമ്പി നിങ്ങൾ നടന്നു പോകുമ്പോൾ ജനം അഭിഷേകത്താൽ നിറയും അവർ നിറയും അശുദ്ധ ആവികൾ അലറും അശുദ്ധ ആത്മാക്കൾ നിലവിളിക്കും കൈകളെ വയ്ക്കുമ്പോൾ നിങ്ങൾ കൈ വയ്ക്കുമ്പോൾ சகல வியாதிகளும் சொடுவே சகல ரோகமும் சௌக்கியமாகும் ராஜாக்களுக்கு நீ போய் அறிவுரை சொல்லுவாய் ராஜாக்கன்மார்க்கு நீ உபதேசகனாய் இருக்கும் இது கர்த்தருடைய வார்த்தை இது கர்த்தாவின் வாக்கு வருகிறே செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்குள் ரெண்டு அதிசயமான காரியங்களை உங்களை கொண்டு உங்கள் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்யும் வருந்த செப்டம்பர் 19-ஆகத்து ரெண்டு அற்புதகரமான காரியங்களை நீங்களை கொண்டு உங்களுடைய மக்களை கொண்டு தேவன் செய்யும் உங்கள் சந்ததி மூலையின் கொம்பை உயர்த்துவேன் என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய சந்ததியிலூடே என் கொம்பை உயர்த்துவேன் என்று சைன்யங்களுடைய கர்த்தாவர் அருள் செய்யும் இது தேவனுடைய வார்த்தை இது தெய்வத்தின் வாக்கு நான் இப்ப ஜெபிக்க போறேன் பிரார்த்திக்கാൻ போறேன் ஜீசஸ் நேம் ஹோலி ஸ்பிரிட் தேவனே உம்முடைய மகிமை உம்முடைய அக்கினியின் வல்லமை உம்முடைய அன்பு அடியான் மீது அடியாள் மீதும் பரலோகத்திலிருந்து இறங்கட்டும் நான் நீ சொன்னதை சொல்லி இருக்கிறேன் God fill the Holy Spirit fill Lord Jesus name of God name of God தேவ மகிமையுள்ள கரத்தில் தேவ மகத்துவத்தின் கர ആശ്രയിച്ചിരിക്കிறார் പാസ്റ്റർ അനുഗ്രഹിച്ചിരിക്കുന്നു പാസ്റ്റർ ഇപ്പോ ഞാൻ ജപിക്ക പോരതില്ല പ്രാർത്ഥിക്കുന്നില്ല ദേ ജനങ്ങൾക്ക് വരങ്ങൾക്കായി നിങ്ങൾ ജപിക്ക പോരീ ഈ ജനങ്ങളുടെ കൃപാവർത്തന നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കാൻ പോകുന്നു ഒவ்வொரு മേലും ദൈവവല്ലമ ഇറങ്ങ പോകുന്നു ഓരോരുത്തർ മേൽ ദൈവശക്തി ഇറങ്ങാൻ പോകുന്നു ഇതിനെ കർത്താവ് പകർന്നു കൊടുത്തിരിക്കുന്നു ഇത് കർത്താവ് പകർന്നു നൽകിയിരിക്കുന്നു ദൈവനുടേ മഹിമയേ ഉങ്ങൾ പാസ്റ്റർ എംഎ വർഗീസ് അവർകൾ മൂലമായി നിങ്ങളുടെ പാസ്റ്റർ എംഎ വർഗീസ് അവർകളിലൂടെ நீங்கள் என்ன விரும்புகளோ அது நடக்கும் நீங்கள் எந்த யாஜிக்குனோ நடக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தின்று முதல் கொடுக்கிறார் கர்த்தர் அதிகாரம் என்னது நல்குக இயேசு எனக்கு சொன்னதை சொல்கிறேன் இயேசு என்னோடு പറഞ്ഞു நான் പറയുന്നു thank you jesus இயேசுவே நன்றி மகிமையின் கரம் மகத்துவத்தின் கரம் holy spirit of god holy spirit of god இப்போ அவங்க ஜெபிக்க போறாங்க பாஸ்டர் பிரார்த்திக்கാൻ போகையா சிலர் மேல் தேவ அக்கினி இறங்கும் சிலர் மேல் தேவத்ர தீ இறங்கும் இந்த அக்கினியை தாங்க முடியாமல சில கீழே விழுவீங்க இந்த தீ சைக்கா சில தாழ வீணு போகும் பயப்பட வேண்டாம் பயப்பட்டு போகிறது சில தீர்க்க தரிசனம் சொல்ல போறீங்க சில பிரவஜிக்க தொடங்கும் சிலர் தரிசனங்களை பார்க்க போகிறீர்கள் அநேகர் தரிசனங்களை காணும் சிலர் காட்சியை பார்க்க போகிறீர்கள் அநேகர் குறிசின தரிசிக்கும் இந்த வரங்கள் இப்பொழுதிலிருந்து ஆரம்பமாக போகிறது இந்த கிருபாவரங்கள் இவிடே ஆரம்பிக்கும் எங்கட கர்த்தாவே അങ്ങയുടെ ജനത്തിനു വേണ്ടി അടി ഞങ്ങൾ അപേക്ഷിക്കുന്നു പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തിയുടെ വ്യാപാരം പുതിയ കൃപാവരങ്ങളുടെ നിറവുകള് ദൈവിക ബലത്തിന്റെ വല്ലഭത്വം അങ്ങയുടെ ജനത്തിന്റെ മേൽ വ്യാപരിക്കുവാൻ സ്വർഗമേ തിരുമുമ്പിൽ ഇരിക്കുന്ന ഞങ്ങളുടെ ജനത്തെ സ്വർഗം നിറയ്ക്കുവാൻ ദൈവകരങ്ങളിലേക്ക് അവരെ ഏൽപ്പിക്കുന്നു രോഗികൾ സൗഖ്യമാകുവാൻ രോഗശാന്തികൾ വ്യാപരിക്കുവാൻ ഇന്ന് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു ജനം സ്വതന്ത്രമാകട്ടെ ജനം സ്വതന്ത്രമാകട്ടെ ശത്രുവിന്റെ വടിവാതിലുകളെ എന്റെ ജനം കീഴടക്കട്ടെ ദൈവിക മഹത്വം ദേശത്തിവർ മുഖേന വ്യാപരിക്കട്ടെ സഭയെ അങ്ങ് വളർത്തണമേ സഭ മുഖേന ദൈവിക മഹത്വം വെളിപ്പെടണേ അങ്ങയുടെ ജനത്തെ അങ്ങ് ആശീർവദിക്കണമേ യേശുവിന്റെ നാമത്തിൽ തന്നെ God bless you അരുമേ അമ്മാവുക്കാക ഞാൻ ജപിക്ക പോരെ ജീസ് ഇന്ത അൻബു ചായേ നേറ്റ് ഇരവു ഞാൻ മുഖത്തെ പാർത്തേ പ്രിയ അമ്മയുടെ മുഖം ഇന്നലെയാണ് ഞാൻ ആദ്യമായി കണ്ടത് അൻബു മകളെ പ്രിയ മകളെ தேவனுங்களில் பூரண சந்தோஷப்படுகிறார் தேவன் நீங்களை பூர்ணமாய் சந்தோஷிக்கிறார் இருதயம் நிறைய தேவ அன்பு நிரம்பி இருக்கிறது இருதயம் நிறைய தெய்வ ஸ்நேகம் நிரம்பி இருக்கிறது கர்த்தா பரையும் अनेகருடைய கண்ணீரை சுட்டைக்கும்படி நான் உன்னை பயன்படுத்தினேன் अनेகட கண்ணீர் துடக்குவா நான் உன்னை உபயோகிச்சிருக்கிறேன் எத்தனை வருஷம் எதற்காக ஜெபிச்சாயோ இத்தனை வருஷம் எந்தின வேண்டி பிரார்த்திச்சோ அதை நான் உனக்கு தருகிறேன் அதை நான் உனக்கு நல்குகிறேன் நீ கைகளை வைச்சால் நீ கை நீட்டிய அத்தனை வியாதிகளையும் சுகமாக்கு சகல ரோகமும் சௌக்கியமாகும் நீ ஜெபிச்ச அத்தனை காரியத்துக்கும் பதில் கொடுப்பே சகல விஷயத்துக்கும் உத்தர நடக்கும்
விசேஷ விதமாய் பார்க்கிறேன் கர்த்தா பரம் இன்னும் நான் இதை சவிசேஷமாய் காணுகையான இந்த தாய் கை வைச்ச உடனே சத்துருக்கள் ஓடும் இ அம்மா கை வச்ச உடனே சத்துருக்கள் ஓடி போகும் வியாதிகள் அலறும் ரோகிகள் ரோகங்கள் நிலவிளிக்கும் அற்புதமான தேவன் பயன்படுத்த போகிறார் அற்புதமாய் தேவன் உபயோகிக்கிறார் God bless you God bless you God bless you அம்மா God bless you Thank you Jesus இயேசுவே நன்றி இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன் உங்க கை பிரார்த்திக்கான் போகுது ஒரு சிலரை நான் பார்க்கிறேன் சிலரை நான் காணுது ஊழியம் செய்கிறீர்கள் சுஸ்ரூஷ செய்யுது ஆனாலும் சத்துருடைய போராட்டம் உங்களுக்கு പക്ഷേ சத்துருவின் போராட்டம் உங்களுக்கு உண்டு ஒரு சிலர் நிக்கிறீங்க சிலர் இவிட உண்டு சிலரால் முழுமையாக என்னால் கர்த்தருக்கு உண்மையா இருக்க முடியவில்லை என்று மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கு பூர்ணமாய் தெய்வத்தின் விசுவாசராய் இருக்க கழியவில்லை என்று ஊழியம் செய்கிறீர்கள் പക്ഷേ சுஸ்ரூஷ செய்யுது இன்றைக்கு உங்களை புதுப்பிக்க ஒரு அழைப்பு என்னங்களை புதுப்பிக்கான ஒரு விளி அப்படி கையை கீழே போட சொல்லுங்க அவங்களே அப்படிப்பட்டவங்க மட்டும் உங்க கையை வைத்து அங்க உள்ளவர் மட்டும் கையை வைத்து என்னால முழுமையா கர்த்தருக்கு உண்மையா இருக்க முடியல பூர்ண விசுவாசத்தை இருப்பான் எனக்கு கழியவில்லை அவருக்கு உண்மையா ஊழியம் செய்ய முடியல விசுவாசமாய் வேலை செய்ய என்ன கொண்டு கழியவில்லை பலவிதமான குறைவுகள் இருக்கு பலவிதமான குறைவுகள் இருக்கு எனவே என் ஊழியத்தில் ஒரு சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி இல்ல அதுவண்ட என் ஜீவிதத்தில் ஒரு விஜயகரமான சுஸ்ரூஷை இல்ல எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து கத்தப்பா இந்த நுகத்தை முறிக்கணும் எனக்கு அபிஷேகம் நல்கி கர்த்தாவா நுகம் முறிக்கணும் நான் ஜெபிக்க போறேன் பிரார்த்திக்கான் போகுது தேவ வல்லமை இறங்கி வர போகுது தேவ சக்தி இறங்கி வரான் போகுது God bless you Jesus God bless you. Jesus. Thank you Jesus. சமர்ப்பிச்சிருக்கேன். Brother. Brother. 4.5 ஆண்டு காலமாய். 4.5 வருஷ காலமாய். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். கர்த்தாவை வேலை செய்ய நீ ஆக்ரஹிக்கிறீர்கள். உங்களால் முடியல. நீங்கள் கழியவில்லை. ஒரு சில பலகீனங்கள்ல சோர்ந்து போய் விடுகிறீர்கள். சில பலகீனதுகள் நீ வளர தளர்ந்து போகும். அதற்காக மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதோர்த்து நீ கரையுகையா. கர்த்தர் சொல்கிறார். கர்த்தாவு பராயோ. இன்றைக்கு அந்த பலவீனத்தை பிடுங்குகிறேன். என்ன பலகீனதை நான் பிழுதுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் சக்தி இறங்குகிறது. என்னோடு இந்த சத்துருவின் வல்லமை come out. என்னதோட சத்துருவின் சக்தி புறத்து வருகிறது. In the name of Jesus. புறத்து வருகிறது. இயேசுவின் நாமத்தை காண்பிக்கிறேன். God's the power the name of Jesus right now Jesus God's the power the name of Jesus, Jesus. right now Jesus. Fill Lord nirake fill the holy nirake. spirit parishuddhaatma God for the holy spirit the name of Jesus pidicho Jesus holy God for the holy spirit in the name of Jesus God for the holy spirit the name of Jesus God fill Lord fill Lord nirakhana nirakhana pidicho holy spirit touch God the holy spirit Jesus. in the name of Jesus fill Lord Jesus fill Lord Jesus fill the holy spirit Jesus name holy spirit holy pidicho holy spirit of God God the holy spirit the name of Jesus 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 the name holy spirit of God God for the holy spirit in the name of Jesus hallelujah 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 magane priya தேவனுடைய மகத்துவத்துக்காய் காத்திருக்கிறாய் தேவ மகத்துவத்தினாய் நீ காத்திருக்கிறாய் உன் சங்கிலிகள் உடைகிறது இந்த சங்கிலிகள் தகருது இதுவரை உன் வாழ்வு எப்படி இருந்தது எனக்கு தெரியாது இதுவரை அந்த ஜீவிதம் எங்க இருந்து எனக்கு அறியாது ஆண்டவனின் 4 வல்லமை வரங்களை உனக்கு கொடுக்கிறார் கர்த்தாவின் 4 கிருபா வரங்களை மேல் வைக்கிறார் இன்றோடு உன்னை பிடித்து போராடி கொண்டு சத்துரு வல்லமை நொறுங்கியது இன்னதோட நின்ன போராட்டத்தில் கொண்டு வந்த சத்துரு சக்தி தகருவன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் நீ எனக்குள்ளவன சைன்யங்களோட கர்த்தா God bless you brother God bless you brother fill the holy spirit பரிசுத்த ஆவியே நிறைய Holy Lord God for the Holy Spirit nerappum Jesus Holy Spirit Jesus Holy Spirit of God ஒரு அம்மா ஒரு தரிசனம் பார்த்து கொண்டிருக்கீங்க ஒரு அம்மா இவர ஒரு தரிசனம் கண்டு கொண்டிருக்கிறது ஒரு கூட நிறைய சுட சுட அப்பங்களை சுட்டு ஒரு கூட நிறைய சூடோடு கூடிய அப்பங்கள் சுட்டெடுத்து இன்னும் ஒரு பாத்திரம் நிறைய திராட்சை பழங்களை வைத்து கொண்டு மற்றொரு பாத்திரம் நிறைய நல்ல முந்திரி வகிச்சு கொண்டு ஒரு தேவதூதன் உங்களுக்கு முன்னிருக்கிறதை பார்க்கிற ஒரு தேவதூதன் கூட உம்ப வருவதை நீ காணணும் ஆண்டவர் அதை எடுத்து எல்லாருக்கும் விளம்ப சொல்லுகிறார் கர்த்தாவது எடுத்து எல்லாருக்கும் விளம்பவன் பரையுது என் வசனமும் என்னுடைய சந்தோஷமான மகிழ்ச்சியின் ஔஷதமும்
இந்த இடத்திலிருந்து சீக்கிரத்தில் புறப்பட்டு எல்லாரையும் திருப்தி அடைய செய்யும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வசனபாகம் அப்பவும் சந்தோஷிப்பிக்கும் வீஞ்சும் இவ்வளவு புறப்பட்டு சகலரையும் சந்தோஷிப்பிக்கும் கர்த்தாவ் പറയുന്നു இந்த தரிசனம் பார்த்தமா மீனா மேல வாங்க இந்த தரிசனம் கண்ட சகோதரி உண்டங்க மோளோட்டு வந்தாங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ நீங்கள் அது கண்டு கொண்டிருக்கிறது ஒரு அன்பு சகோதரி பார்ப்பதே நான் பார்க்கிறேன் பிரிய சகோதரி தரிசனம் காணும் நான் காணும் சீக்கிரம் வாங்க வேகத்தில் வரீங்க சீக்கிரம் சீக்கிரம் வேகத்தில் முன்னோட்டு வரீங்க ஹோலி ஸ்பீரிட் நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் நீங்கள் அனுகிரகிச்சு பிரார்த்திக்கணும் தேவ மகிமை இறங்கி வந்திருக்கிறது தேவ மகத்தை இறங்கி வந்துட்டுண்டு சீக்கிரம் வாங்களே வேகத்தில் வரீங்க நான் சொன்னது புரிஞ்சுதா பரஞ்ச மனசிலாயோ ஒரு அப்பம் நிறைந்த ஒரு கூடை திராட்சை பழம் நிறைந்த ஒரு கூடையை வைத்துக்கொண்டு ஒரு தேவதன் நிற்பதை நீங்கள் பார்த்தீர்கள் அப்பம் நிறைஞ்ச ஒரு கூடையும் முந்திரி நிறைஞ்ச ஒரு கூடையுமாய் ஒரு தேவதன் நிற்கும் நீங்கள் கண்டு ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுத்த தரிசனம் அது கர்த்தாவே சபைக்கு நல்கும் தரிசனம் தேவன் இப்பொழுது உங்களை அந்த தரிசனத்தால் நிரப்பி இருக்கிறார் தேவ இப்பொழுது தரிசனம் கொண்டு நீங்கள் நிரச்சிருக்கிறீர்கள் நீங்கள் விரும்பினால் என் அருகில் வரலாம் நீங்கள் ஆக்கிரகிச்சால் இப்பொழுது முன்னோட்டு வரலாம் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன் அனுகிரகிச்சு பிரார்த்திக்க ஜீசஸ் நேம் Holy Spirit அன்புள்ள இயேசு சுவாமி ஸ்நேகமுள்ள இயேசுப்பா நீ சொன்னதை சொல்லி இருக்கிறேன் அப்ப பரஞ்சு அடியன் பரஞ்சிருக்கு பிரியமானவனே நீ ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்குனு சொன்னே நீ என்ன டாட்டா சுகமா இருக்குது சகலத்திலும் சுகமா இருக்கிறது பரிசுத்தாவின் வரங்களுக்காக கிருபைகளுக்காக பிள்ளைகள் ஜெபித்திருக்கிறார்கள் பரிசுத்தாவின் கிருபாவரங்களுக்காக மக்கள் பிரார்த்தி பரிசுத்தாவின் வரங்கள் கிருபை கொண்டு பிள்ளைகளை நிரப்பு பரிசுத்தாவின் கிருபாவரத்தை ஜனத்தை நிரப்பு God from the Holy Spirit in the name of Jesus இப்போ இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தமே தேவவாகம் நிரப்பி ஆசீர்வதிக்கிறேன் ஒருத்த தேவ கிருபையால் சத்தியம் நிரப்பிக்கிறேன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் சொர்க்கிய சந்தோஷம் இறங்கட்டும் நான் பிரயோஜனமான ஊழியக்காரன் நான் பிரயோஜனம் இல்லாத தாசன் தேவரி சேச்சன காரியத்தை செய்து அங்க பரஞ்சது மாத்திரம் செய்து இயேசுக்கு துதிக்கிறமே செலுத்து சகல மகத்துவம் இயேசுவின் மாலை கொடுத்த கத்திர வல்லமில வரதுனி சாய நியோகத்தை சக்தி உள்ள வரதுனி எங்களை புறப்பட்டு சமூகம் முன்னு வந்து காக்கட்டும் மக்கட யாத்திரத்தின் சாநித்தியம் காத்துக்கொள்ள பிசாசுகளை நிர்மலமாக்கு சத்ரு நிபந்தனை சாசிச்சு அகற்றுகையாம் ஆசீர்வதி அனுகிரகிச்சார் கர்த்தா இயேசுக்கு நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே இயேசு நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் பெற்றுக்கொள்ள பரிசுத்த பிதா அவர் அனுகிரகம் எடுக்கிறது பரிசுத்த பிதாவே ஆமென் 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 ஹோலி ஸ்பிரிட் கைகளை சட்டி கை அடிச்சு கைகளை